ಸಕುಂಕುಮ ವಿಲೇಪನ ಮಳಿಗಜುಂಬಿ ಕಸ್ತೂರಿಕಾಂ ಸಮಂತ ಹಸಿದೇಕ್ಷಣಾಂ ಸಚರಚಾಪ ಪಾಶಾಂಕುಶಾಂ ಅಶೇಷಜನ ಮೋಹಿನಿ ಮರುಣಮಾಲ್ಯ ಭೂಷಾಂಬರಾಂ ಜಪಾ ಕುಸುಮ ಭಾಸುರಾಂ ಜಪವಿತೌ ಸ್ಮರೇದಂಬಿಕಾ ಅಹಂಕಾರ ಹ್ರೀಂಕಾರ ರಹಸ್ಯಯುಕ್ತ ಶ್ರೀಂಕಾರ ಗೂಢಾರ್ಥ ಮಹಾವಿಭೂದ್ಯಾಂ ಓಂಕಾರ ಮರ್ಮ ಪ್ರತಿಪಾದಿನೀಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ ಶ್ರೀ ಗುರುಪಾದುಕಾಭ್ಯಾಂ. ಇಲ್ಲಾಮಲ್ಲ ಸದ್ಗುರುನಾಥರುಡೆಯ அனுகிரகத்தினால லலிதா சஹஸ்ரநாமம் பத்து நாளாக பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு அம்பிகையுடைய விபூதி விஸ்தாரமும் மார்க்கபேதங்களுடைய சாமரஸ்யமும் அப்படின்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய 110வது ஸ்லோகத்திலிருந்து 180வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை எவ்வளோ முடியுமோ அன்னைக்கு பார்ப்போம். ஸ்வாஹா ஸ்வதா மதிர்மேதா ஸ்ருதிஸ்மிதிர் அனுத்தமா புண்ணியகீர்த்தி புண்ணியலப்யா புண்ணியஸ்ரவண கீர்த்தன புலோமஜார்ச்சிதா பந்தமோச்சனி பர்பராலகா விமர்சரூபிணி வித்யா வியதாதி ஜெகத் பிரசூ சர்வவியாதி பிரசமனி சர்வமிருத்யு நிவாரிணி அக்ரகண்யாச்சிந்திய ரூபா கலிகல்மஷநாசினி காத்யாயினி காலஹந்திரி கமலாட்ச நிஷேவிதா தாம்பூல பூரிதமுகி தாடிமி குசும பிரபா மிருகாட்சி மோகினி முக்கியா மிருடானி மித்ரூபிணி நித்யதிருப்தா பக்தநிதிர் நியந்திரி நிகிலேஸ்வரி மைத்ரியாதிவாசனா லப்யா மகாபிரளய சாட்சிணி பராசக்தி பரானிஷ்டா பிரஜான கணரூபிணி மாத்வீபானால சாமத்தா மாதிருகாவர்ண ரூபிணி மகா கைலாச நிலையா மிருணால முதுதோர்லதா மகனீயா தயாமூர்த்திர் மகா சாம்ராஜ்யசாலினி ஆத்மவித்யா மகாவித்யா ஸ்ரீவித்யா காமசேவிதா ஸ்ரீ சோடசாட்சரி வித்யா த்ரிகூட்டா காமகோட்டிகா கட்டாட்ச கிங்கரீபூத கமலாகோட்டி சேவிதா சிரஸ்திதா சந்திரனிபா பாலஸ்தேந்திர தனுப்பிரபா ஹிருதயஸ்தா ரவிப்பிரக்யா திரிகோணாந்தர தீபிகா தாட்சாயிணி தைத்தியஹந்திரி தக்ஷேஜ்ஞ விநாசினி தராந்தோடித தீர்காட்சி தரஹாசோ ஜுரண்முகி குருமூர்த்திர் குணநிதிர் கோமாதா கோஜன்மபூ தேவேஷி தண்டநிதிஸ்தா தஹராகாச ரூபிணி பிரதிபன்முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா கலாத்மிகா கலாநாதா காவியாலாப விமோதினி சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதா ஆதிசக்தி ரமேயாத்மா பரமா பாவனாகிருதி அநேக கோட்டி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரஹ க்ளீம்காரி கேவலா குஹ்ய கைவல்ய பததாயினி திரிபுரா த்ரிஜகத்வந்த்யா த்ரிமூர்த்தி சுதசேஸ்வரி. ஸ்வாஹா, அதாவது அக்னி காரியங்கள் பண்ணும்போது ஸ்வாஹாக்காரம் இல்லாமல் அக்னி இல்லை. அப்போது இந்த ஒரு ஆகுதி கொடுக்கும்போது ஸ்வாஹான்னு சொல்லி கொடுக்குறது. அக்னியுடைய பத்னிக்கு ஸ்வாஹான்னு பேரான். அந்த ஸ்வாஹான்னு சொல்லக்கூடிய அக்னி வடிவமாக இருக்கக்கூடியவள். அடுத்து நாம அதையும் சேர்த்து பார்க்கணும். ஸ்வதா, ஸ்வதான்னு சொல்லக்கூடிய மந்திர ரூபமாக இருக்கக்கூடியவள். அதாவது ஹோமத்தில் திரவியங்களை கொடுக்கும்போது தேவதைகளை குறித்த ஹோமங்களுக்கு ஸ்வாஹா அப்படின்னும் பித்ருக்களை குறித்த ஹோமங்களுக்கு ஸ்வதா அப்படின்னும் பயன்படுத்துறது வழக்கம். தொம் ஸ்வாஹா தொம் ஸ்வதா தொம் ஹி வஷட்கார ஸ்வராத்மிகா அப்படின்னு சொல்லி தேவி மகாத்மியம் சொல்கிறது. அப்போது அந்த தேவர்களுக்கு பண்ணக்கூடிய யஜ்யமானாலும் பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய யஜ்யமானாலும் அதுக்கெல்லாம் அதிபதியாக இருந்து பொருளை பலனை கொடுக்கக்கூடியவள் அம்பிகை தான் அப்படின்னு உணர்த்தும்படியாக ஸ்வாஹா ஸ்வதா அப்படின்னு ரெண்டையுமே அக்னி அம்பாளுடைய சுரூபமாக சொல்கிறான். அமதிஹி, ஏற்கனவே மதின்னு ஒரு பார்த்த நாம பார்த்தோம். இது வந்து எப்படி சொல்லணும்னா ஸ்வாஹா ஸ்வதா மதிர்மேதா. அப்போ அந்த ஸ்வதாவுடைய ஆகாரத்தை இதை சேர்த்துன்னுட்டு அமதிஹி அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அவித்யா சுரூபமாக, ஞானம் இல்லாத நிலை, அறிவுக்கு எதிர்ப்பதம் மதீனா அறிவு. மதீனா அறிவு, அறிவுக்கு எதிர்ப்பதம் அமதி. அப்போ அந்த அறிவில்லாத அவித்யா சுரூபமாகவும் தேவி தான் இருக்கா. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அவர் சர்வ வியாபியாக இருக்கிற காரணத்தினால இந்த மதி இல்லாத மூடர்களான மனிதர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்குள்ளிருந்தும் இயக்கிறது அம்பிகை தான் அப்படின்னு உணர்த்துறா அமதிஹி. அடுத்த நாமாவே என்ன சொல்லிட்டான் அப்படின்னா மேதா, புத்தி விசேஷமாக இருக்கக்கூடியவளும் அவதான். புத்திஸ்வரூபிணியாக புத்தி விசேஷமாக இருக்கக்கூடியவளும் அவளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி மேதாங்கிற நாமாவும் அவளுக்கு விசேஷமாக சொல்லியிருக்கு. மேதாசி தேவி விதிதாகில சாஸ்திரசாரா தேவி மகாத்மியத்தில் சொல்கிறது. அப்போது புத்தி விசேஷமான புத்தி, தட்சிணாமூர்த்தி கூட மேதா தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் உண்டு. அதாவது நான் சாதாரண ஒரு ஆளை நம்ம சொல்லும்போது எனக்கு பெரிய மேதை அப்படிங்கிறோம். மேதை அப்படின்னாலே விசேஷமான புத்தி பிரகாசம் உடையவன். அப்போ அந்த விசேஷமான புத்தி கொண்டவனாக இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். மேதா சூக்தம் அப்படின்னே வேதத்தில் ஒன்று உண்டு, அதுவும் தேவியை தான் சொல்கிறது. ஸ்ருதி, ஸ்ருதி அப்படின்னா காதில்
காதால் கேட்கக்கூடியதுன்னு அர்த்தம், வேதம்னு அர்த்தம். ஏன்னா வேதங்கள் எழுதி வச்சு படித்தது கிடையாது, காதால் சொல்லி கேட்டது. ஹரிவராசனம் சொல்லும்போது ஸ்ருதி விபூஷணம் அப்படிங்கிறோம், அந்த காதால் கேட்டு இனிமையாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த காதால் கேட்கறது அப்படிங்கிறதுனால ஸ்ருதி, வேத ரூபமாக அம்பாள் இருக்கா. ஸ்மிருதி, காதால் கேட்கறது ஸ்ருதி, அந்த காதால் கேட்ட ஸ்ருதியான வேதம் சொல்லக்கூடிய கட்டளைகளை நமக்கு புரியும்படியாக அதை எழுதி கொடுத்து ஒரு ஆக்ஞியாக மாற்றி கொடுக்கறதுக்கு ஸ்மிருதி அப்படின்னு பேர். அப்போது மனுஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகள்லாம் இருக்கே, பாரஸ்மத்திய ஸ்மிருதி, மனுஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகள்லாம் வேதத்துடைய கட்டளையை நமக்கு விஸ்தரித்து இப்படி இப்படிங்கிற சொல்லக்கூடிய விளக்கங்கள். அதனால தான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் அலயம் கருணாலயம்னு பகவத்பாதால் சொல்கிறோம் நம்ம. அப்படி ஸ்ருதி ரூபமாகவும் ஸ்மிருதி ரூபமாகவும் இருக்கக்கூடியவள் தேவி. ஸ்ருதி ஸ்மிருதி அனுத்தமா, தனக்கு அனுத்தமா, தனக்கு மேற்பட்டவளாக ஒருத்தி இல்லாதவள். தேவியே பரம உத்தமமான ரூபினியாக இருக்கா, அவளுக்கு மேலே உத்தமமாக ஒருத்தர் கிடையாது, அனுத்தமா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, தேவி பாகவதத்தில் தேவி தான் எல்லாருக்கும் சக்தி கொடுக்கக்கூடியவளாக இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம விளக்கி சொல்லும்போது, இப்போ ஒருவன் அசக்தனாக இருக்கான், காரியங்கள் பண்ண முடியாத அளவுக்கு பலஹீனனாக இருக்கான் அப்படின்னா, அவனை யாரும் ருத்ரஹீனன் அப்படின்னோ, ருத்ரன் இல்லாதவன், விஷ்ணு இல்லாதவன், லக்ஷ்மி இல்லாதவன், சரஸ்வதி இல்லாதவன் சொல்கிறது இல்லை, சக்தி இல்லாதவன் அப்படின்னு தான் சொல்கிறான். அப்போ பலஹீனனாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சக்திஹீனனாக தான் இருக்கான். அப்போ சக்தி தான் எல்லா காரியங்களையும் பண்ண வைக்கக்கூடிய பலமாக இருக்காங்கிற காரணத்தினால அவளுக்கு அவளை விட மேலே யாருமே இல்லை, பாக்கி எந்த தேவதைகளும் நம்ம சொல்லிட முடியாது. அதனால் அனுத்தமா புண்ணிய கீர்த்தி, புண்ணியத்தை தரும் கீர்த்தியை உடையவள், அதாவது அம்பாளுடைய கீர்த்தியை சொல்கிறதே மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு கொடுக்கறது. புண்ணிய கீர்த்திகி, அம்பாளுடைய கீர்த்தியை நம்ம வாய்விட்டு சொன்னாலே மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு சித்திக்கிறது. புண்ணிய கீர்த்திகி, புண்ணிய லப்யா, புண்ணியத்தினால் அடையக்கூடியவள், புண்ணிய காரியங்கள் பண்ணுறதுனால தேவி அடைய முடியும். அப்படி புண்ணியம் செய்த தபஸ்விகள் அவா அம்பாளை உணர முடிகிறது, புண்ணிய லப்யா அவர்கள் தேவியை அடைய முடிகிறது. எத்தனையோ கதைகள் நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய மகான்களும் தபஸ்விகளும் தங்களுடைய புண்ணிய விசேஷத்தினால அம்பாளை சாட்சா்காரமாக நேராக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைக்கிறது. புண்ணிய லப்யா, புண்ணியஸ்ரவண கீர்த்தனா, புண்ணியமான அம்பிகையுடைய பிரபாவங்களை நம்ம காதால் கேட்குறதே ஒரு பெரிய புண்ணியமாக, வாயால் சொல்கிறது எல்லாராலையும் முடிகிறது இல்லை. அப்போ காதால் கேட்குறது ஸ்ரவணம் அப்படிங்கிறது, காதால் கேட்குறது ஒன்பது விதமான பக்தியில் முதல் பக்தி ஸ்ரவண பக்தி. அந்த புண்ணியஸ்ரவண கீர்த்தனை அம்பாளுடைய பிரபாவங்களை பாட்டாவோ இல்லை பிரபாஷணங்களாவோ உபன்யாசமாகவோ அந்த மாதிரி காதால் கேட்குறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய புண்ணியம், புண்ணியஸ்ரவண கீர்த்தனா அப்படின்னு அர்த்தம். புலோமஜார்ச்சிதா பந்தமோஜினி பர்பராலகா விமர்சரூபிணி வித்யா வியதாதி ஜெகத் பிரசூ சர்வவியாதி பிரசமனி சர்வமூர்த்தி நிவாரணி. புலோமஜார்ச்சிதா அப்படின்னா புலோமஜன், புலோமன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒரு ராட்சசன். அந்த ராட்சசனை இந்திரன் கொன்று அவனுடைய பொண்ணான புலோமஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திராணி சசி சச்சியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த புலோமஜையாக இருக்கக்கூடிய இந்திராணியால் தேவி விசேஷமாக பூஜை பண்ணப்பட்டவளாம். எப்படி அப்படின்னா, ஒரு சமயம் தேவேந்திரனுக்கு ஒரு சாபத்தினால ஒளிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிடுது, பயந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கிற இடம் தெரியாமல் ஒளிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தேவேந்திரன் இருக்கான். அப்படி இருக்கும்போது லோகத்துக்கு தேவேந்திரன் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலே முனிவர்கள் எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, நகுஷன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை தேடி கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவனை இந்திரனாக உட்காரும்படியாக கேட்டுக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கெட்ட தகாத எண்ணம் கொண்டவனாக இருக்கிற காரணத்தினால அகங்காரத்தினால என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, நான் இந்திரனாக உட்காருவேன், ஆனால் இந்திராணி எனக்கு மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது தேவகுருவான பிரஸ்பதி இடத்துல அவள் வந்து இந்திராணி அழறா, என்னுடைய பர்த்தா இருக்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு அவச்சொல்லுக்கு ஆளாக முடியாத நிலைமை எனக்கு வந்துடுத்து அப்படின்னு, என்னுடைய பர்த்தாவை நான் திரும்ப அடையணும்னு கேட்ட உடனே அவர் தேவியுடைய பூஜையை சொல்லி கொடுத்து அந்த உபாசனை அவளை எடுத்து வைக்கிறார். அந்த மந்திர விசேஷத்தினால அம்பாளை நோக்கி அவள் தபஸ் பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி தேவி அவளுக்கு பிரத்யட்சப்பட்டு அந்த துன்பத்தை நீங்கப்பட்டாளாம். அப்படி அந்த நகுஷனை முனிவர்கள் சாபத்தினால அழியும்படியான சூழ்நிலை உண்டாகி
தேவேந்திரனுக்கும் கஷ்டங்கள் தீர்ந்து இவா ரெண்டு பேரும் திரும்ப சேர்றதுக்கு இவள் அம்பாளுக்கு பண்ணின பூஜை காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி புரோமஜார்ச்சிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பந்தமோச்சனி, பந்தங்களிலிருந்து விடுதலை தரக்கூடியவள். அதாவது பல வகையான பந்தம், நம்மளே நம்மளுக்கு போட்டுக்கிற பந்தங்கள் நிறைய இருக்குது. பந்தம் அப்படின்னா பந்தனம், நம்மளை அப்படி கட்டி வைக்கிறதுக்கு பேர் பந்தனம்னு பேர். நம்மளை நாமளே போட்டுக்கிற பாசம் கூட சில நேரம் பந்தனமாக இருக்குது, அதனால தான் பந்த பாசம் அப்படிங்கிறோம். அது மாதிரியான தலைகளில் இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியவளா, சிறைச்சாலை, சிறை பஸ் தப்பே பண்ணாமல் சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடியவா. இந்த ஒரு பந்தமோச்சனையும் சொல்லக்கூடிய இந்த ஒரு நாமாவை ஜபிச்சே பல பேர் தப்பு பண்ணாமல் சிறையில் இருக்கக்கூடியவா சிறை தண்டனையை கடந்து வெளியில் வந்திருக்கலாம். பந்தமோச்சனி அம்பாளை விடுதலை கொடுக்குறாங்க அதுலேருந்து. இது மாதிரி இந்த ஒரு நாமாவுக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. ஏன்னா பானாசுரனால் ஒரு சமயம் அவனுடைய பானாசுரன் ஒரு சிவபக்தன் இருந்தான். நம்ம பானராவண சண்டீசன்னு சொல்கிறோமே, அதனால் சிவனுடைய பக்தர்களில் வசதியாக இருக்கக்கூடிய பானாசுரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய மகளான உஷா கிருஷ்ணனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அனிருத்தன் மேலே ரொம்ப பிரேமையாக இருந்து ராட்சச குலத்தை சேர்ந்தவள் அப்படிங்கிறதுனால அவனை கடத்தி கொண்டு வந்து காந்தர்வ விவாகம் பண்ணிடுறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பானாசுரன் உண்மை தெரிஞ்சு அந்த அனிருத்தனை சிற வச்சுடுறான். அப்போ அந்த பானாசுரன் தேவியை விசேஷமாக ஸ்துதி பண்ணி அம்பாளுடைய துர்கையுடைய அனுகிரக விசேஷத்தினால அந்த பந்தமோச்சனையாக இருக்கிற அம்பிகை அந்த சிறைச்சாலைங்கிற பந்தனத்துலேருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து அந்த கிருஷ்ணனுடைய புத்திரனான அனிருத்தனுக்கு விடுதலை தரான். அப்படி அவன் வெளியில் வந்து பானாசுரனை யுத்தத்தில் ஜெயிச்சு அவன் மகளை முறையான விவாகம் பண்ணி கூட்டிட்டு போனான் அப்படின்னு சொல்லி சரித்திரம். அப்போ அந்த பந்தமோசினி அப்படி கிருஷ்ணனுடைய புத்திரனுக்கே அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அர்த்தம். பர்பர அலகா, பர்பர அலகம், அலகம் அப்படின்னா கேசம்னு அர்த்தம், அலகபாரம். பர்பர அலகம் அப்படின்னா அலை போல சுருண்டு இருக்கக்கூடிய அழகான கேசத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தமா. மகாபிரிவா சொல்லுவா, அம்பாளுடைய தலைமுடிக்கே அவ்வளோ விசேஷம் உண்டு, அவளுடைய கேசபாரத்தை ஸ்மரிச்சாலே போரும் நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய கிளேசபாரம் நீங்கி போயிடும் அப்படின்னு. அப்புறம் மனசில் இருக்கக்கூடிய துக்கம் கஷ்டம் எல்லாம் கூட அம்பாளுடைய தலைமுடியை பற்றி நினைச்சாலே நீங்கி போயிடுற அளவுக்கு அந்த அவ்வளவு பராக்கிரமம் கொண்டவளா தேவி இருக்கா அப்படின்னு. பர்பராலகா விமர்ச ரூபிணி வித்யா வியதாதி ஜெகத் பிரசு. விமர்ச ரூபிணி அதாவது சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத ரூபம், சிவன் வேற சக்தி வேற கிடையாது. அப்படி சிவனோடு பேதம் இல்லாமல் அம்பாள் இணைஞ்சிருக்கிற அந்த ரூபத்துக்கு விமர்ச ரூபம் அப்படி, பிரகாச விமர்ச சாமரசிய ரூபிணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. இதே தான் பின்னாடி கடைசியில் சிவாசிவ சக்திக்கு ரூபிணி அப்படின்னு வரும். அப்போது அந்த சலனமில்லாத சிவன் அவனை சக்தி சேரும்போது தான் அது வந்து காரியங்களில் பிரவேசிக்க முடிகிறது. அப்படி பண்ணக்கூடிய சக்திக்கு அம்பாளுக்கு விமர்ச ரூபிணி அப்படின்னு பேர். விமர்ச ரூபிணி வித்யா, வித்யை அப்படின்னா சாவித்யா பரமாமுக்தேர் ஹேதுபூதா சனாதனி. முதல் அத்தியாய தேவி மகாத்மியம் முதல் அத்தியாயத்தில் பிரம்மா மகாகாளி நோக்கி சொல்கிறார், வித்யாதிதா பகவதி பரமாகி தேவி. இந்த வித்யேன்னு சொல்லக்கூடியது என்னது, மோட்சத்தை தரக்கூடிய வித்யை எதுவோ அது. இப்போ மோட்சத்தை தரக்கூடிய வித்யை, தன்னைத்தான் அறியக்கூடிய அந்த ஞானம், அம்பிகையுடைய உபாசனை அப்படிங்கிற சுரூபமாக தேவி இருக்கிற காரணத்தினால வித்யா அப்படின்னே பேர். ஏன்னா அவளுடைய வித்யைக்கு ஸ்ரீ வித்யின்னு பேர், அந்த சுரூபமாக தேவி இருக்கா. வியதாதி ஜெகத் பிரசூகு, வியது முதலான, வியது அப்படின்னா ஆகாசம் முதலான ஜெகத், இந்த ஜெகத்தை பிரசூகு பிரசவித்தவள் உருவாக்கி கொடுத்தவள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆகாசம் முதலான பிரபஞ்சத்தை இந்த ஜெகத்தை உண்டாக்கினவள், தங்கிட்டேருந்து வெளிப்படுத்தினவள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அம்பாள் தன்னுடைய சங்கல்பத்தில் தான் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கியிருக்கா. அப்போ அவள் மனசுக்குள்ள இப்படி ஒரு உலகம் உண்டாகணும்னு நினைச்ச காரணத்தினால அதை வந்து உண்டாக்கி விட்ட காரணத்தினால வியதாதி ஜெகத்பூதா, அவள் தான் அம்மாவா இருக்கா இதுக்கு. இப்போ முதல்ல பிரபஞ்ச சிருஷ்டி உண்டாகணும் அப்படின்னு நினைச்சபோது ஆகாச மண்டலம் தான் பிரம்மத்துலேருந்து உண்டாச்சான். அதனால தான் வியதாதி முதல்ல ஆகாச மண்டலத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கா. வியதாதி ஜெகத்பிரசு சர்வவியாதி பிரசமனி, எல்லா வியாதிகளையும் நீக்கக்கூடியவளா இருக்கா தேவி. சர்வவியாதி பிரசமனி, அவளால் தீர்க்க முடியாத வியாதி அப்படின்னுங்கிறே கிடையாது.
நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஏதோ சாமர்த்தியமாக நடந்துட்டுருக்கோம், நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், நமக்கு எல்லாம் எந்த ஒரு வியாதியும் வராது அப்படின்னு. பூர்வஜன்மாத் கிருதம் பாபம், போன ஜென்மத்தில் பண்ணின பாபம் வியாதி ரூபேன நமக்கு வியாதி ரூபமாக வருது இந்த ஜென்மாவில். அப்போ அதை தீர்க்கக்கூடிய வல்லமை மட்டும் என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துனாலும் டாக்டர் எல்லாருக்கும் ஒன்று போல தான் மருந்து கொடுக்குறான், ஆனால் அது குணமாகிறது அப்படிங்கிறது தேவியோட கிருப்பையினால நடக்கிறது. சர்வ வியாதி பிரசமனி, எல்லா வியாதிகளையும் சமணம் பண்ணக்கூடிய சரி பண்ணக்கூடியவளாம் தேவி இருக்காளாம். அவள் நினச்சிட்டா எப்பேற்பட்ட வியாதியையும் குணமாக்கிட முடியும். சர்வ மிருத்தி நிவாரணி, எல்லா விதமான மரணங்களையும் தடுக்கக்கூடியவளாக இருக்கா. அதாவது எல்லா விதமான மரணங்கள், மரணங்கள் என்ன எல்லா விதம் அப்படின்னா கால மிருத்யு, அப்பமிருத்யு, இப்படி நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்பமிருத்யு அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத நோயினாலேயோ எதிர்பாராத விபத்துனாலேயோ ஏற்படக்கூடியது அப்பமிருத்யு. கால மிருத்யு அப்படிங்கிறது வயசாகி ஒரு மனுஷன் நார்மல் கோர்ஸில் அடையக்கூடிய மிருத்யு. இப்போ மனுஷனாக பிறந்த அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு இறந்துதான் ஆகணும். இறந்த பிறகு அந்த கர்ம வினை அனுசரித்து மறுபடியும் பிறந்துதான் ஆகணும். அப்போது இந்த கர்ம வினைகள் இந்த மிருத்யுவை உண்டாக்கிட்டே இருக்கும். மிருத்யு அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் இறந்த பிறந்து இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை. அனாயாசேன மரணம் அப்படின்னு கேட்போம், ஒரு பிரார்த்தனை இருக்குது. அனாயாசேன மரணம் வினாதைன்யன ஜீவிதம். அப்போ இந்த மரணம் மிருத்யு அப்படிங்கிறது மறுபடியும் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு. ஆனால் அது இல்லாமல் தேவி சர்வ மிருத்யு நிவாரணி அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மறுபடியும் பூமியில் பிறக்கக்கூடிய மரணமாக இல்லாமல் சாயுஜ்யத்தை கொடுக்கக்கூடிய, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணுறா. அந்த மிருத்யுக்கள் மறுபடியும் பிறந்து இறக்கக்கூடிய மிருத்யுலேருந்து காப்பாற்றி நமக்கு சாஸ்வதமான மோட்சத்தை கொடுத்துட்றா. அக்ரகண்யா அப்படின்னா பிரமாணமாக முதலாவதாக இருக்க அக்ரகண்யா அச்சிந்திய ரூபா கலிகல்மஷநாசினி காத்தியாயினி காலஹந்திரி கமலாட்ச நிஷேவிதா. அக்ரகண்யா அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு முதல் முதலாக இருக்கக்கூடிய இவள் தான் பிரதானமாக இருக்கா. எல்லா காரியங்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஆதி காரணியாக தேவி இருக்கிறதுனால அக்ரகண்யா முதல் முதல்ல இவளை தான் முன்னாடி நிறுத்த வேண்டியிருக்கு. அக்ரகண்யா அச்சிந்திய ரூபா, சிந்தனைக்கு அப்பாற்பட்ட வடிவத்தை ரூபத்தை கொண்டவளாக இருக்கா. ஏன்னா அவளுடைய ரூபம் இன்னது அப்படின்னு யாராலும் அறுதிட்டு சொல்ல முடியாது. அவனுடைய மனசு சிந்தனை எப்படியெல்லாம் இருக்கோ அதை தாண்டி ஒருபடி மேலே இருக்காளாம். அச்சிந்திய ரூபா கலி கல்மஷ நாசினி, இந்த கலியுடைய கல்மஷத்தை அழிக்கக்கூடியவளாக இருக்கா. ஏன்னா கலிதோஷத்துடைய விசேஷம் ரொம்ப பயப்படக்கூடிய அளவில் எல்லா புராணங்கள்லையும் சொல்லியிருக்கு. இந்த கலி எப்படியெல்லாம் நம்மளை படுத்தும் அப்படின்னு தேவி பாகவதத்தில் பாபங்கள் நிறைய இருக்கக்கூடிய கலி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது எதெல்லாம் தர்மமாக இருந்ததோ அதெல்லாம் அழியக்கூடிய காலமாக இந்த கலிகாலம் இருக்குது. பெற்ற தாய் தகப்பனர் வீட்டில் வச்சுக்க மாட்டான், பொய் சொல்வதற்கு அஞ்ச மாட்டான், எவன் வாய்ஜாலமாக பேசுகிறானோ அவனுக்கு தான் மரியாதை, படிச்சிருக்கக்கூடிய வித்வானுக்கு மரியாதை இருக்காது. இப்படி பலவிதமான விஷயங்கள் தேவி பாகவதத்தில் சொல்லப்படுறது. நம்முடைய தாய் தந்தையை வீட்டு விட்டு விரட்டி விட்டு மனைவியோட சொந்தங்களுக்கு விசேஷமாக மரியாதை கொடுக்கக்கூடிய காலமாக இது மாறிடும். வீட்டில் பசுமாடு மட்டும்தான் வளர்க்கணுங்கிற நிலை மாதிரி பசுமாட்டை வளர்க்காமல் நாயை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். நாய் வளர்க்குறது அவ்வளோ தோஷமாக சொல்லியிருக்கு, நான் சொல்லலை, தேவி பாகவதத்தில் சொல்லியிருக்கு. வீட்டுக்குள்ளே நாயை வச்சு வளர்க்குறதே ஒரு தோஷமாக சொல்லியிருக்கு. அப்படி சன்னியாசிகள் பணத்துக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிடும். பூணல் அப்படிங்கிறது வெறும் ஒரு ஆபரணமாக மாறிடும். இப்படிலாம் தேவி பாகவதத்தில் கலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது. க்ஷேத்திரங்களில் புண்ணிய க்ஷேத்திரங்களில் வியாபார ஸ்தலமாக மாறிடும், நதிகள் சாநித்தியம் இழந்து போயிடும், அப்படி சொல்லி பலவிதமான விஷயங்கள் தேவி பாகவதத்தில் சொல்கிறது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய கலியில் என்ன நமக்கு மாற்று அப்படின்னா, தேவியுடைய நாமகீர்த்தனம் மட்டும்தான் இந்த கலியில் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், இந்த கலியுடைய பிரபாவத்திலேருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி தேவி பாகவதம் விசேஷமாக சொல்கிறது. அப்போ கலி கல்மஷநாசினி, இந்த கலியுடைய கல்மஷமான எண்ணத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறது. ஏன்னா பல நேரங்களில் நமக்கு நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு கூட தெரியறதில்ல. நம்ம பண்ணுறது தப்புன்னே தெரியாமல் இந்த கலி பிரபாவம் அப்படி வச்சிருக்கு. நம்ம ஏதோ ரொம்ப சாமர்த்தியமாக நடந்துக்கிறதா நினச்சிட்டு பல காரியங்களை பண்ணுறோம். அது வந்து கலியுடைய ஒரு விசேஷம். நம்ம வந்து ஒரு பொய் சொல்லாத நேர்மையாக இருக்கக்கூடிய ஒருத்தவனுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம், அவன் ஒரு அப்ராணி, புழைக்க தெரியாதவன் அப்படிங்கிறோம். பொய் சொல்கிறதையும் லஞ்சம் வாங்குறதையும் வந்து ஒரு சாமர்த்தியமாக நினச்சிக்கிறது தான் நம்மளோட கலியுடைய விசேஷம். நம்ம வந்து பண்ணுறது தப்புன்னே நமக்கு தெரியறதில்லை.
ஒரு ஆசாமி இருந்தான், அவனுக்கு வந்து வேலையே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அப்பா வந்து இவன் இப்படியே இருக்கான் சரியாகிறதில்லன்னுட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷர்கிட்ட போய் சொல்லி இவனுக்கு கொஞ்சம் வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கும், அவன் வேலையே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படிங்கிற. அவரும் சரின்னுட்டு இவன் இப்படி இருக்கானே, அவருக்கு நம்ம எதாவது வழி பண்ணணும் அப்படின்னுட்டு கவர்மெண்ட்டில் சொல்லி ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இவனுக்கு வேலை வாங்கி தந்துடுறாரு. இப்படி இருக்கும்போது இவன் வந்து நாளடைவில் என்ன ஆகிடுறது, அரசாங்கத்தில் இருக்கிறதுனால நிறைய லஞ்ச லாவண்யம் ஏகப்பட்ட கிம்பளமெல்லாம் வாங்குகிறான். இப்படி லஞ்சமெல்லாம் வாங்கும்போது இவர் அந்த யார் இவருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரோ அவருக்கு இந்த தகவல் வருது. இந்த ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் சொல்கிறான், நீங்கள் ஏதோ நல்ல பையன்னு சொல்லி சேர்த்து விட்டேன், இவன் வந்து இப்படி பயங்கரமான லஞ்ச லாவண்யமெல்லாம் வாங்கி இவனுடைய பேர் ஆஃபீஸ் பூரா இப்படி கெட்டு கிடக்கு, அப்படி ஒரு சூழ்நிலையிலும் இருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறான். அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இப்படி ஒரு நம்ம பேரை கெடுத்து விட்டானே, இவன் அப்பாவை கூப்பிட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னுட்டு அந்த மனுஷனுக்கு வர சொல்கிறார். இவர் வந்து அவர் வருவார், வந்த உடனே நம்ம அவர்கிட்ட நன்னா நாலு கேள்வி கேட்கணும், இவன் புள்ள பாவம்னு வேலை வாங்கி கொடுத்தா இப்படி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கானே அப்படின்னு விட்டு இவர் பேச்சு டேரக்டாக பேச்சை கேட்க முடியாது. அதனால் வந்த உடனே என்னப்பா பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்தானே எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறான். ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நன்னா இருக்கும், சௌக்கியமாக இருக்கும், அரசாங்கத்துலேருந்து சம்பளமும் வருது, அதுக்கு மேலே மேல் வருமானமும் நிறைய வரும்படியாக ஒரு வேலையை நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னாராம் அப்பா. அப்போது தான் புள்ள பண்ணுறது தப்பு அப்படின்னு அந்த அப்பனுக்கே தெரியலை. அப்புறம் அவர்கிட்ட போய் என்னத்தை பேச முடியும், இப்போ லஞ்சம் வாங்குறது தப்பு அப்படிங்கிற எண்ணம் கூட அந்த அப்பாவுக்கு இல்லை. மேல் வருமானம் அண்ணா வருது, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வேலை வாங்கி கொடுத்ததுங்கிறார் அவர். அப்போது நம்ம பண்ணுறது தப்புன்னு கூட தெரியாத அளவுக்கு நம்மளை தப்பு பண்ண வைக்கிறது தான் கலியுடைய விசேஷம். அப்பேற்பட்ட கலி கல்மஷ நாசினி, அந்த கலியுடைய கல்மஷத்தை அழிக்கக்கூடிய விழாந்து இருக்காளாம் தேவி. கலி கல்மஷ நாசினி காத்தியாயினி காலஹந்திரி கமலாட்ச நிஷேவிதா. காத்தியாயினி கத்தர்னு சொல்லக்கூடிய மகரிஷிக்கு பொன்னா தேவி வர. அப்போ சகல தேவதைகளுடைய தேஜஸும் கூடி எப்படி சப்தசதியில் இந்த மகிஷாசுரனை அழிக்கிறதுக்கு எல்லா தேவதைகளும் ஒன்றா வராளோ, அதுபோல சகல தேவர்களுடைய சைதன்யமும் சேர்ந்து தான் இந்த கத மகரிஷியுடைய பொண்ணா காத்தியாயினி அப்படிங்கிற பேரில் தேவி வராளோ. இந்த கிராமங்களில் கூட நம்ம சொல்லுவோம் காத்தாயி அப்படின்னு சொல்றது. இந்த காத்தாயின்னு சொல்லக்கூடிய கிராம தேவதை வந்து இந்த காத்தியாயினின்னு சொல்லக்கூடிய தேவியுடைய வடிவம் தான். தேவியுடைய துர்கையுடைய காயத்ரியில் கூட காத்தியாயனாய் வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதியாதி இப்படி தான் சொல்கிறோம் நம்ம. அப்போது அந்த காத்தியாயினிங்கிற நாமத்துக்கு அப்படி ஒரு விசேஷம், தேவியுடைய காயத்ரியிலே இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாமம். இப்போ அந்த கத்திய மகரிஷியுடைய பொண்ணாக இருக்கக்கூடிய காத்தியாயினி. நம்முடைய மகாபாரதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணனை பத்தியாக அடையணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி எதுக்குல ஸ்திரீகள் எல்லாம் இந்த காத்தியாயினி விரதம் தான் இருக்கலாம், காத்தியாயினி மகாமாயின்னு சொல்லி அந்த கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் கிருஷ்ணனை தங்களுக்கு பத்தியாக அடையிறதுக்கு தேவி அனுகிரகம் பண்ணணும்னு ராதை முதலான அவ எல்லாரும் தேவிகிட்ட பிரார்த்தனை பண்ணினா, அம்பாள்கிட்ட காத்தியாயினிகிட்ட பிரார்த்தனை பண்ணினா அப்படின்னு தான் இருக்கு. அப்படிப்பட்ட சுரூபமாக இருக்கக்கூடியவள் காத்தியாயினி. காலஹந்திரி யமனை அழிக்கக்கூடியவளா இருக்கா, ஏன்னா இந்த யமனை அழிக்கக்கூடியவளா தேவி இருக்கான்னு சொல்லும்போது ஒரு கவி ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது யமனை அழித்தவன் யார் அப்படின்னா பரமேஸ்வரன் அழிக்கிறார், அவருக்கு காலகாலன்னே பேர். மார்க்கண்டேயனுக்காக 16 வயசாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயனுடைய உயிர் எடுக்கிறதுக்காக யமன் வரான். அப்போ அந்த சிவலிங்கத்துக்குள்ளேருந்து பரமேஸ்வரன் வெளிப்பட்டு யமனை தன்னோட காலால் உதச்சி சம்ஹாரம் பண்ணுறாராம். அப்போது இந்த மார்க்கண்டேயனுடைய சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய பெற்றோர் கதிராமங்கலம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையின் இடத்துல பிரார்த்தனை பண்ணி அந்த அம்பிகையுடைய அனுகிரக விசேஷத்தினால தான் இவர் பிறக்கிறார். அப்படிப்பட்டவரானவர் சிவபக்தனாக இருந்து சிவனை பூஜை பண்ணிட்டு இருக்கார். 16 வயசு தான் ஆயுசு. அப்பா அம்மாட்ட அப்படி தானே கேள்வி கேட்குறா, உங்களுக்கு தீர்க்க ஆயுசு இருக்கிற மந்த புத்தியாக இருக்கிற குழந்தைகள் வேணுமா, இல்லை சூக்ஷ்மமான பிரகாசமான ஞானம் இருக்கக்கூடிய நல்ல சத்புத்திரனா ஆனால் கம்மி ஆயுசு இருக்கிற ஒருத்தன் போருமா அப்படின்னு நினைவு. அதுக்கு மாதிரி சத்புத்திரனாக இருந்தால் போகிறோம், அவன் கம்மி ஆயுசு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறான். அப்பேற்பட்டவன் 16 வயசு தான் அவனுக்கு ஆயுசுன்னு சொல்லும்போது அந்த 16வது வயசு முடியும் போது யமன் வரான் நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. எல்லாருக்கும் யமன் வரமாட்டான், சாமானிய ஜனங்களுக்கெல்லாம் யமனுடைய கிங்கரர்கள் தான் வருவான். இங்கே இவன் ஞானவான் அப்படிங்கிற காரணத்தினால யமனே வரானான் நேர. அப்போது அவன் சிவபூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன், பூஜையை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறான் மார்க்கண்டே. அதெல்லாம் முடியாதுப்பா, உன்னோட வேலை முடிஞ்சாச்சுன்னு சொல்லி அந்த பாசக்கயத்தை வீசி எறிகிறான். சிவனுக்கும் சேர்த்து விழுறது சிவலிங்கத்து மேலேயே. அப்போ சிவன் அந்த
சிவலிங்கத்திலேருந்து வெளிப்பட்டு யமனை தன்னுடைய இடது காலால் உதச்சான். யமன் அங்கே சம்ஹாரமாய் விழறான். காலஹந்திரி யமனை அழிக்கக்கூடியவள். இதில் என்ன சூக்ஷ்மம் அப்படின்னா, அந்த ஒரு கவி சொல்கிறார், அம்மா இவர் ஏதோ பரமேஸ்வரன் பெரிய காரியங்கள் பண்ணினதா சொல்லி எல்லாரும் புகழறா, மன்மதனை எரிச்சான், யமனை கொன்னான், இப்படியெல்லாம் சொல்கிறா. அந்த மன்மதனை எரிச்சான்னா நெத்தி கண்ணால் எரிச்சான், அதில் பாதி உன்னுடையது, நீ அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம், பாதி உன்னுடைய கண்ணாக இருக்குது, அதில் என்ன பெருமை வேண்டியிருக்கு, பாதி நீ தானே பண்ணியிருக்க, அதாவது பரவாயில்ல புரட்சி போட்டு பாதி அந்த மனுஷன் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். யமனை உதச்சது இடது காலில், அவனுடைய இடது பகுதி பூரா ஒன்றை சேர்ந்தது. அப்போ யமனை உதச்சது யார் உண்மையில? நீ தான். நீ பண்ணின விஷயத்துக்கு அந்த மனுஷன் கிரெடிட் எடுத்துக்கிறாய் அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக சொல்கிற வழக்கம் உண்டு. அப்படி காலஹந்திரி யமனையும் அழிக்கக்கூடியவளா தேவி இருக்காளாம் காலஹந்திரி. கமலாக்ஷ நிஷேவிதா. கமலாக்ஷன் அப்படின்னா தாமரை கண்ணன் அர்த்தம். கமல அக்ஷன், கமலம்னா தாமரை, அக்ஷினா கண், கமல அக்ஷன். தாமரை கண்ணனாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்பட்டவள். ஏன்னா தேவி தன்னை பூஜை பண்ணின மகாவிஷ்ணுவுக்கு விசேஷமாக வரம் கொடுத்த சரித்திரம் தேவி பாகவதத்தில் இருக்குது. அதாவது தேவி யஜ்யம்னு ரொம்ப விசேஷமாக பண்ணினதாகவும் அந்த தேவி யஜ்யத்துடைய பலனாக மகாவிஷ்ணுவுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ண கதை நிறைய பார்க்குறோம். பத்மபுராணத்தில் இருக்குது, பிரம்மாண்ட புராணத்தில் இருக்குது, தேவி பாகவதத்தில் இருக்குது. இப்படி பலவிதமான புராணங்களில் மகாவிஷ்ணு தேவியை பூஜை பண்ணின சரித்திரங்கள் இருக்குது. தாம்பூல ஊரிதமுகி தாடிமி குசுமப்பிரபா மிருகாட்சி மோகினி முக்கியா மிருடானி மித்ர ரூபிணி. தாம்பூல பூரிதமுகி, தாம்பூலம் தரிச்சிருக்கக்கூடிய முகத்தை உடையவள் அப்படின்னு சொல்கிறான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கற்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷி திகந்தரா. தொடக்கத்தில் அம்பாள் வந்து தாம்பூலம்னு சொல்லக்கூடிய கற்பூர வீட்டிக்கு வாயில் போட்டுன்னு இருக்கு அந்த விசேஷம். அதுலேருந்து வரக்கூடிய வாசனை பத்து திக்குலேருந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இழுக்கிறது அப்படின்னு. இப்போ தாம்பூல பூரித்தமுகி தேடி தேவி வந்து இந்த தாம்பூலம் தரிக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அம்பாளுடைய அந்த தாம்பூலத்துக்கு அப்படி ஒரு விசேஷம். அவருடைய உச்சிஷ்ட தாம்பூலமே பல பேருக்கு பலவிதமான விசேஷத்தை கொடுத்துருக்கு. கவி காலமேகம்னு நமக்கு சொல்லுவோமே, திருவானைக்காவல் க்ஷேத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோவில் மடப்பள்ளியில் சமையல் பண்ணக்கூடியவன், அவன் பெரிய பக்தி பண்ணலை, பெரிய மந்திர ஜபங்கள் காரியங்கள் எல்லாம் பண்ணலை, அம்பாளுக்கு ஏதோ கைங்கரியமாக சமையல் வேலையை பண்ணிட்டு இருக்கா, நைவேத்தியங்களை பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய கவி காலமேகம் ஒரு நாளைக்கு அந்த கோவில் மடப்பள்ளியில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது வேலை பார்த்த அசதி ஆனு வாயம் திறந்து அவனுக்கு எப்போ தூங்கினே தெரியாமல் தூங்கிட்டு இருக்கானான். அர்த்தஜாம பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தேவி அப்படியே க்ஷேத்திரத்துக்குள்ளே கோவிலுக்குள்ளே வலம் வராளாம். வலம் வரக்கூடிய தேவி அப்படியே வரும்போது பார்த்தா இவன் தூங்கிட்டு இருக்கான், வேற ஒருத்தர் அங்கே உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவரை பார்த்து கேட்குறாளாம் தேவி, அப்பா உன்னுடைய தபஸுக்கு நான் சந்தோஷப்பட்டு உனக்கு நான் பிரத்யட்சம் ஆயிருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படிங்கிற. அவர் முறையான குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் புஸ்தகத்தை பார்த்து மந்திர ஜபம் பண்ணவர். ஆனாலும் ஜபத்துடைய பலன் தேவி பிரத்யட்சமாகணும் அப்படிங்கிறதுனால தேவி அங்கே பிரத்யட்சம் ஆயிட்டா. பிரத்யட்சமான தேவி அவருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு கேட்குறா, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோ அப்படின்னு. அவன் குருவுடைய அனுகிரகம் இல்லாத காரணத்தினால வந்திருக்கிறது தேவின்னு அவனுக்கு புரியலை. அவன் என்ன நினச்சிட்டுட்டான் அப்படின்னா, புராணங்களெல்லாம் படிச்சிருக்கானே, விஸ்வாமித்திரர் தபசு பண்ணார், அதை கெடுக்கிறதுக்கு வேண்டி ஊர்வசி வந்தா மேனக வந்தாங்கிற கதையெல்லாம் கேட்டுவிட்டு நீ யாரோ தேவஸ்திரி, என்னுடைய தபசை கெடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி இப்படி வந்து நிற்கிற, நீ அம்பாளா, எங்கிட்ட ஏமாத்திர வேலையெல்லாம் வச்சுக்காத, போயிட்டு வா. அம்பாள் சொன்னாலும் உன்னுடைய வரத்துக்கு நான் தரிசனம் கொடுக்கணுங்கிறது விதி, தரிசனம் கொடுத்துட்டேன், அதை கிரகிச்சுக்கிறதுக்கு உண்டான தன்மை உனக்கு இல்லை, காரணம் உனக்கு குருவுடைய அனுகிரகம் இல்லாத காரணத்தினால, அதனால உன்னுடைய வரம் பூர்வ தப உன்னுடைய தபசு பூர்த்தி ஆயிடுத்து, வரத்தை வாங்கிக்கிற யோகியதை உனக்கு இல்லை அப்படின்னுட்டு, என்னுடைய தரிசனம் ஆனால் வீணா போகாது, என்னுடைய கைங்கரியம் பண்ணினவனுக்கு நான் வரம் கொடுப்பேன்னு அங்கே காலமேகம் தூங்கிட்டு இருக்கானாம். அவனுடைய வாய்க்குள்ள தேவி என்ன பண்ணுறாளாம், நான் போட்டுன்னு இருக்கிற இந்த தாம்பூலத்தை துப்புறான், தாம்பூல பூரித்த முகின்னு சொல்றோமே அந்த தாம்பூலத்தை போட்டுட்டு சவச்சுருக்கிற தாம்பூலத்தை தேவி துப்புறான். படுத்து தூங்கிட்டு இருக்கிற காலமேகத்துடைய வாய்க்குள்ள போய் ஒரு துளி விழருது. அந்த தாம்பூல விசேஷம் அவன் இம் என்பதற்குள் 200-300 கவி பாடக்கூடிய கவி காலமேகமாக மாறிடுறான். அப்பேற்பட்ட மகாகவியா அந்த காலமேகம் மாறிடுறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான புலவர் புராணம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கியமான புலவர்கள் எப்படியெல்லாம் அம்பிகையுடைய அனுகிரக விசேஷத்தினால இவாளுக்கு வந்து இந்த கவித்திறமை வந்தது அப்படின்னு சொல்லி, அதில் இருக்கக்கூடிய புலவர்களில் முக்கியமான ஒருத்தர் கவி காலமேகம்.
அப்படி தேவியோட அனுகிரக விசேஷம் தாம்பூலத்துக்கு அப்படி ஒரு விசேஷம். தாம்பூல பூரித்த முக்கியன்னு சொல்லும்படி அந்த தாம்பூலம் இப்படி ஒரு கவி காலமேகத்தையே நமக்கு கொடுத்தான். மிருகாட்சி மோகினி முக்கியம் நிடானி மித்ர ரூபிணி. மிருகாட்சி மிருகம் அப்படின்னா மான் அர்த்தம். அந்த மான் எப்படி மருண்ட விழி அப்படிம்போமே அதுபோல் அந்த ஒரு மான் போல் அந்த மருண்ட விழியோடு இருக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு அழகம். அதாவது கனிவுடன் எல்லா பக்தர்கள் மேலேயும் தன்னுடைய பார்வை படணுங்கிறதுக்கு வேண்டி தேவி அப்படி மாறி 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 பார்க்குறாளாம். மானுடைய கண் அப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி பார்க்குறாளாம். அப்படி உத்தமமான ஸ்திரீகளுக்கு மாத்திரம்தான் மான் போல கண்கள் இருக்குமா. அப்படி தேவி அதை சொல்லவே வேண்டாமே. அதனால் அவளுக்கு அப்படி ஒரு மான் போல மான் விழியாளாக இருக்காளாம். மிருகாட்சி மோகினி மோகமடையும்படியான அழகினை உடையவள். சர்வ ஜெகத்தையும் அசேஷஜன மோகினியும் தியானத்தில் சொல்கிறோமே அசேஷஜன மோகினியும் மரணமாலிய பூஷணம் வரும். ஒருத்தர் பாக்கி இல்லாமல் அத்தனை பேருடைய மனதையும் மோகம் பண்ணக்கூடியவளாக இருக்காளே. சர்வ ஜெகத்தையும் தன்னுடைய அழகினால் மோகம் பண்ணக்கூடியதாக இருக்காளே. மோகினி அவதாரமாக எடுக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு அந்த மோகினி ரூபத்தை கொடுத்தவள் தேவி தானே. கருத்தோபாக்கியானத்தில் ரொம்ப கிளியராக சொல்கிறது இந்த மோகினி ஸ்வரூபம் அப்படிங்கிறது சாக்ஷாத் தேவியுடைய ரெண்டாவது அவதாரம் அப்படிங்கிறது. என்னதான் மகாவிஷ்ணு எடுத்திருந்தாலும் இந்த அவதாரம் தேவியுடைய அவதாரம் தான், அதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி லலிதோபாக்கியானம் சொல்றது. அப்படி அந்த மோகினி ரூபத்தை கொண்டவளா தேவி இருக்கா. இந்த மோகினி அவதாரத்தில் தான் அவள் பரமேஸ்வரனோடு கூடி மகாசாஸ்தான்னு சொல்லக்கூடிய பகவானை நம்மளுக்காக கொடுக்குறானாம். அதனால அந்த மோகினி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் தேவி தான், இது சந்தேகம் இல்லாமல் நிரூபணமாயிருக்கு. முக்கியா முக்கியமானவளாக இருக்கக்கூடியவள், முதல் முதலாக இருக்கக்கூடியவள். அதாவது முக்கியா அப்படின்னு ஏன் பேர் வருதுன்னா முக்க முகம்னா முதல் எப்பவுமே எஞ்சான் உடம்புக்கு சிவசே பிரதானம்னு சொல்கிறோம். அந்த தலை முகம் தான் எப்பவுமே முக்கியமாக முத முக்கியமான ஒரு இதாக இருக்குது, பிரதானமான விஷயமா இருக்கு. ஒரு குழந்தை பூமிக்கு வர்றதுனா கூட தலையை தான் முதல்ல கொடுத்துன்னு வரும், தலை வழியாக தான் வரும் வழியில். அப்போது அந்த பிரதானமாக இருக்கக்கூடியதை இந்த முக்கம் அப்படின்னு வந்த ரூட்டு தான் முக்கியம் அப்படிங்கிறது. அப்போ அந்த முக்கியமான ஒருத்தியா தேவி இருக்கா. மிருடானி மிருடன்னு சொல்லக்கூடியது பரமேஸ்வரனுடைய பேர். அந்த மிருடன்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுக்கு பத்னியாக இருக்கிற காரணத்தினால இவளுக்கு மிருடானி அப்படின்னு பேர். மித்ர ரூபிணி மித்ரன் அப்படின்னா சூரியன் அர்த்தம், இல்லை நண்பன் ஒரு அர்த்தம் இருக்கு. மித்ரசி செஷன் எதிர்தா காத்தால சொல்றோம் சந்தியாந்தனத்தில். அப்போ அந்த காலகாலத்தால் நம்ம சந்தியாந்தனம் பண்ணும்போது ஸ்மரிக்கக்கூடிய தேவதை சூரியன், பிரத்யட்சமான தெய்வத்தை சூரியன். அந்த சூரியனுடைய சுரூபிணியா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தேவதை இல்லையா, அந்த சுரூபமாக இருக்கக்கூடியவள் தேவிங்கிறதுனால மித்ர ரூபிணி. நித்திய திருப்தா திருப்தி நித்திய திருப்தா என்றைக்குமே எப்பவுமே பூர்ணமான மனநிறைவோட தேவி இருக்காளாம். நமக்கு திருப்தி கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தில், ஒருத்தவங்க 1 கோடி ரூபா கொடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்கலாம் போல் இருக்கு, அப்படி தான் நம்ம நினச்சிப்போம். நிறைய வச்சுருந்துருக்காங்க, கொஞ்சம் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் நமக்கு இருக்குது. ஆனால் தேவி பரிபூர்ணை, அவள்கிட்ட இருந்தால் எல்லாமே வந்ததுங்கிறதுனால அவளுக்கு திருப்தி இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நித்திய திருப்தா பக்த நிதிஹி, பக்தர்களுக்கு அவளே ஒரு நிதியாக இருக்கா. பஞ்சதார்த்த பிரதாயினி, அவள் என்னெல்லாம் நம்ம கேட்குறோமோ அதை காட்டிலும் ஒருபடி மேலவே தராளாம். வாஞ்சாசம் அதிகம்னு விட்டா சௌந்தர் லஹரியில், நம்ம ஆசைப்பட்டதை காட்டிலும் ஒருபடி மேலேயே தரா. அப்போது அவள் நமக்கு நிதி தரா, ஐஸ்வர்யங்களை கொடுக்குறா. நமக்கு பக்த நிதி, பக்தர்களுக்கு நிதியை கொடுக்கக்கூடியவள்னு ஒரு அர்த்தம். அவளே பக்தர்களுக்கு நிதியாக இருக்காங்கிறது தான் விசேஷமான அர்த்தம். அதை விட வேற என்ன வேணும், அவள் தானே ஐஸ்வர்யம், அவள் தானே நிதி. அது இருந்துட்டா, அது நம்மகிட்ட இருந்துட்டா பாக்கியெல்லாம் தானே வந்துருங்க. தேவி தான் நம்மளுடைய நிதி, பக்த நிதி. நியந்திரி இந்த பிரபஞ்சம் பூராத்தையும் தன்னுடைய நியமப்படி அவள் எப்படி நியமிச்சிருக்காளோ, எப்படி அதிகாரம் பண்ணுறாளோ, அந்த தன்னுடைய நியமத்தின்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால கட்டுப்படுத்துறதுனால நியந்திரி. நிக்கிலேஸ்வரி நிக்கில பூலோகம், இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் தன்னுடைய அதிகாரம் செலுத்தக்கூடிய ஈஸ்வரியாக இருக்கிறதுனால நிக்கில ஈஸ்வரி. நிக்கிலம் அப்படின்னா பிரபஞ்சம் பூலோகம்னு அர்த்தம். மைத்ரி ஆதி வாசனா லப்யா, மைத்ரி முதலான ஆசனைகளால் அடையக்கூடியவள். அதாவது மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களுக்கு வாசனைன்னு பேர், நல்ல எண்ணங்களுக்கு அதே வாசனை அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய பொதுவான எண்ணங்களை தான் நம்ம வழக்கத்தில் கெட்ட எண்ணங்கள்னு தான் சொல்கிறோம். அதாவது இப்போ ஒருத்தர் சௌக்கியமாக இருக்கானா அவனை பார்த்து பொறாமப்படுறது,
ஒருத்தன் துக்கமாக இருக்கானா அவனை பார்த்து கேலி பண்ணுறது, அது மாதிரியான கெட்ட எண்ணங்கள் இதை போக்கி சௌக்கியமாக இருக்கிறவன் இடத்துல நம்மளும் சந்தோஷமாக இருந்து அவனுக்கு ஊக்கப்படுத்துறது, துக்கமாக இருக்கிறவன் இடத்துல ஸ்நேகமாக பழகி அவனுடைய துக்கத்தை ஹிதமான வார்த்தைகள் சொல்லி குறைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் நல்ல வாசனைகள். அப்போது மைத்ரி மித்திரன் போல கூட இருந்து ஒருத்தனுடைய சுக துக்கங்களில் பங்கெடுத்துட்டு அவனுக்கு சௌக்கியத்தை உண்டாக்கி கொடுக்குற அந்த சுபாவத்துக்கு மைத்ரின்னு பேர். அந்த மைத்ரி ஆதி வாசனால இப்போ இது மாதிரியான நல்ல குணங்கள் யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு தேவியை அடையிறதுக்கு முடியும். மைத்ரி ஆதி வாசனாலப்பியா, அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு அம்பாளை அடையிறது எளிது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கெட்ட எண்ணங்கள் வச்சுருந்தோன்னா அம்பாள் பக்கத்தில் கூட போக முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது, அவனுக்கு அப்படி வந்துருத்தே நான் மட்டும் இப்படி இருக்கேன், சதாசர்வமும் மனசில் இப்படியே நினச்சிட்டு இருந்தோம்மானா என்றைக்குமே தேவிய பக்கத்தில் கூட போக முடியாது. மகாபிரளய சாட்சினி, மகாபிரளய காலத்தில் பிரபஞ்சங்கள் எல்லாம் அழிஞ்சு பிரம்ம விஷ்ணுக்கள் கூட அழிஞ்சு எல்லாரும் அம்பாள்கிட்ட லயமாயிடுறாங்களாம், அப்பவும் தேவி இது சாட்சியாக பார்த்துட்டுருக்கா மகாபிரளய சாட்சினி. இன்றைக்குமே அவள் வந்து எதுலேயுமே பாதிக்கப்படாமல் சர்வசாட்சியாக பார்த்துட்டுருக்கா, எல்லாருக்குள்ளேயும் இருக்கா, பிரபஞ்சம் மொத்தமாகவும் இருக்கா. அப்படிங்கிறதுனால மகாபிரளயத்திலையும் அவள் சர்வசாட்சியாக இருந்து கூட பார்க்குறான். ஏன்னா எத்தனையோ சரித்திரங்கள் பார்க்குறோம், தேவி பாகவதத்திலேயாகட்டும் திருபுராரசியத்திலாகட்டும் எல்லா கிரந்தங்கள்லையும் பார்க்கும்போது பிரளயகாலம் ஏற்பட்டு எல்லா தேவர்களும் அழிஞ்சு பிரம்ம விஷ்ணுக்கள் கூட அழிஞ்சதுக்கு அப்புறமும் அப்பவும் தேவி புதுசாக பிரம்ம விஷ்ணு உத்தரவுகளை உண்டாக்குறா, புது பிரபஞ்சத்தை உண்டாக்கும்போது தேவி அப்பா அப்படியே தான் இருக்கா. விஷ்ணு சொல்கிறாரு அவர் இடத்துல, பிரபஞ்சமெல்லாம் அழிஞ்சு நான் வந்து ஆளிலையில் படுத்துட்டுருந்தேன் குழந்தையா, அப்போ என்னை பார்த்துட்டா ஒருத்தி அம்மாவா, அவள் இவ தான் அப்படிங்கிற தேவியை பார்த்தபோது. அப்படி எல்லாத்துக்கும் சாட்சியாக தேவி அப்படியே நின்றுருக்கா. சிருஷ்டி உண்டாகும் போதும் இந்த உலகம் நடக்கும் போதும் சம்ஹாரமாகும் போதும் பிரளயமாகும் போதும் தேவி சாட்சியாக பார்த்துட்டுருக்கா. மகாபிரளய சாட்சினி பராசக்தி வசந்த பரபரமான சக்தி சுரூபினியாக இருக்கக்கூடிய இவள் பராசக்தி, விசேஷமான தேவின்னு அர்த்தம். இவளை காட்டிலும் வேறு யாருமே கிடையாது. சக்தி தான் உலகத்தையெல்லாம் ஆட்டி படிக்கக்கூடியது. அந்த சக்தியிலையும் பரமான விசேஷமான சக்தி பராசக்தி. பராநிஷ்டா, நிஷ்டை அப்படிங்கிறது நம்முடைய மனசு எண் சொல் செயல் இதெல்லாம் ஒன்றக்கூடியதுக்கு நிஷ்டைன்னு பேர். சும்மா நான் பாட்டுக்கு சசனா பண்ணுறேன் சசனம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்ரீமாதா ஸ்ரீமஹாராஜ்னி, ஆ அப்புறம் அது மேலே மோட்டர் போட சொன்னேன் பண்ணியா, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சரத்தை கொண்டு சம்பூதா, ஆ வாட்சுக்கு கீ விடு, இப்படி சொல்லிட்டு இருந்தோம்மானா இது வந்து பாராயணம் கிடையாது நிஷ்டையும் கிடையாது. சில நேரங்களில் நம்ம உட்காந்து பாராயணம் பண்ணுறதுக்கு உட்காந்தோம் அப்படின்னா என்ன நடக்கிறது அப்படின்னே தெரியாதபடிக்கு மனசு பூர்ணமாக அதில் லயிச்சிருக்கும். எத்தனை நேரம் ஆச்சுனே நமக்கு தெரியாது, சுற்றி என்ன நடந்ததுன்னு தெரியாது. சில நேரங்களில் பூஜையில் உட்காந்துருப்போம், எதிரில் உட்காந்து பஜனையோ பாட்டோ பாடின்னு இருப்பா, நம்ம பாடி முடிச்சதுக்கப்புறம் அவள் வந்து கேட்பா, அண்ணா இந்த மாதிரி இன்னைக்கு இந்த பாட்டு பாடினேனே நன்னா இருந்ததா, சத்தியமாக அதுக்கப்புறம் தான் இவன் இந்த பாட்டு பாடினாங்கிறதே நமக்கு தெரியும். அங்கேயே தான் உட்காந்துருக்கான் அவனும், அங்கேயே தான் நம்மளும் உட்காந்துருக்கோம், ரெண்டு பேரும் ஒரு 10 அடி தூரத்தில் உட்காந்துருக்கோம். பூஜை அவ்வளோ தூரம் ஒன்றி நம்ம பண்ணும்போது இங்கே சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு புரியாதபடியான ஒரு சூழ்நிலை அப்போ அபூர்வமாக ஏற்படும். அது மாதிரி மனசு செயல் எண்ணம் இது எல்லாமே போய் ஒரு மாதிரி லயமடைஞ்சு வேறு சிந்தனைகள் தொந்தரவு பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த பொசிஷனுக்கு நிஷ்டைன்னு பேர். அப்படி சாதாரண நிஷ்டைக்கே அப்படி, அதில் உசந்த நிஷ்டையாக தேவி இருக்கா பராநிஷ்டா, அந்த பூர்ணமான ஞானமாக இருக்கா. பிரஜான கனரூபிணி, பிரஜானம் அப்படின்னா சுத்தமான ஞானம், சாமானிய ஞானம் இல்லாமல் விசேஷமான ஞானத்துக்கு பிரஜானம் அப்படின்னு பேர். அந்த பிரஜானம் சாமானிய பிரஜானமாலும் கனரூபிணி, அந்த பிரஜானமே அடர்ந்து அப்படியே எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஞானம் எப்படி ஒரு இருட்டான காட்டுக்குள்ள ஒரு மரங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பக்கம் மாத்திரம் சூரிய வெளிச்சம் வருவோம், சூரிய வெளிச்சம் அப்படியே படர்ந்து எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறது, அதோட திக்னஸ்ன்னு சொல்லுவோமே அந்த அதை நம்ம பார்க்குறோம் கனம். அந்த இடத்துல நம்ம சாமானியமாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா தெரியறது இல்லை, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு பாழ் மண்டபத்துக்குள்ளே இருக்கும்போது இருட்டாக எல்லாம் எதுவுமே தெரியாத இடத்துல ஒரு இடத்துல மாத்திரம் வரக்கூடிய வெளிச்சத்தினால அந்த சூரிய வெளிச்சம் எப்படி உள்ளே வருதோ, அப்போ அந்த சூரிய வெளிச்சம் எப்படி வியாபிக்கிறதோ எல்லா இடத்துலையும் அது சுற்றி நிறைஞ்சிருக்கோ, அதுபோல் தேவி பிரஜானமான தேவி எல்லா இடத்துலையும்
வியாபிச்சிருக்காளாம், அந்த பேரறிவாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்துடைய வடிவமாக தேவி இருக்காளாம். பிரஜான கனரூபிணி மாத்வீபானாலசா. மாத்வி அப்படின்னா திராட்சையும் தேனும் கலந்து உண்டாக்கின ஒரு பானம். அந்த பானத்தை தேவி குடித்ததுனால அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்காளாம், சந்தோஷமாக திருப்தியாக இருக்காளாம். திராட்சையும் தேனும் கலந்து உண்டாக்கின பானம், அதனால் ஒரு மாதிரி மயங்கி உட்காந்துருக்காளாம். இதுக்கு அடுத்த நாமாலே நம்ம இந்த திராட்சையும் தேனும் கலந்து உண்டாக்கக்கூடியது அம்பிகையுடைய பூஜையில் உபயோகப்படுத்தக்கூடிய விசேஷ அறிக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் உபயோகப்படுத்தக்கூடியது. அது தேவிக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயமா இருக்கிற காரணத்தினால பூஜை திருப்தியாகி நம்ம ஒரு எடுத்த ஒரு காரியம் ரொம்ப மனசு நிறைவாயிடுச்சுன்னா அப்படியே ஃப்ரீயாக இருப்போம். நம்ம உடம்பு லேசான மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் காரியங்கள் பண்ண மாட்டோம், அப்படி சந்தோஷமாக அப்படி உட்காந்துருக்கும். அது மாதிரி தேவி எதனால் இருக்கா இந்த மாதவின்னு சொல்லக்கூடிய பானம் பண்ணினதுனால அதை குடித்து தேவி சந்தோஷமாக இருக்காளாம். இதனால் பூஜை நிறைவாக எடுத்து அப்படின்னு அர்த்தம். அந்த மது இந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த பானம் வந்து பேரானந்த நிலையை குறிக்கிறது. பூஜை விசேஷமாக ஆயிட்டதுனால தேவி பேரானந்தமாக அதை திளைச்சி போய் உட்காந்துருக்காளாம். மத்தா முன்னாடி நாமோட தொடர்ச்சி தான், மத்தான்னா மயங்கி இருக்கக்கூடியது. அந்த மயங்கி இருக்காளாம் தேவி, ஏன்னா பரம திருப்தியாக எல்லாம் முடிஞ்சிருக்குங்கிற சந்தோஷத்தில் அப்படி மயங்கி ஃப்ரீயாக இருக்காளாம். மாத்ருகா வர்ண ரூபிணி, மாத்ருகா அக்ஷரங்களே தேவியுடைய வடிவமாக இருக்கக்கூடியவள். அதாவது 51 அக்ஷரங்கள் சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அக்ஷரமாலைன்னு சொல்கிறோம் இல்லையா, 51 அக்ஷரங்கள் அதுக்கு மாத்ருகா அக்ஷரங்கள் அப்படின்னு பேர். அந்த மாத்ருகா அக்ஷரங்கள் எல்லாம் அம்பாளுடைய வடிவம், அதனால தான் சம்ஸ்கிருதம் தேவ பாஷைன்னு சொல்கிறோம் நம்ம. சம்ஸ்கிருதம் தேவ பாஷை அப்படின்னா தேவர்கள்லாம் அந்த பாஷையெல்லாம் பேசிக்கிறா அப்படிங்கிறது மாத்திரம் அர்த்தம் இல்லை. அந்த சம்ஸ்கிருத அக்ஷரங்கள் ஒன்று ஒன்றுமே அம்பாளுடைய சுரூபமாக இருக்குது, அதான் அதில் உள்ள விசேஷம். அதனால தான் சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜுக்கு அப்படி ஒரு விசேஷமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு அக்ஷரங்கள் அம் ஆம் இம் ஈம்னு ஆரம்பித்து க்ஷம் வரைக்கும் அத்தனை அக்ஷரங்களுக்கும் அம்பாளுடைய ஒரு சுரூபம் இருக்குது. 51 விசேஷமான வாகனங்களோட, விசேஷமான பூஷணங்களோட, விசேஷமான ஆயுதங்களோட அம்பாளுடைய பலவிதமான சுரூபங்கள் 51 அக்ஷரங்களுக்கும் இருக்குது. அப்படி தேவிதான் அந்த சம்ஸ்கிருதம் சொல்லக்கூடிய இந்த பாஷையாக இருக்கான். மாத்ருகா அக்ஷரங்களுடைய வடிவமாக இருக்கா, ஒரு அக்ஷரமும் ஒரு பீஜ மந்திரமாக இருக்கும். அப்படி தேவியுடைய சுரூபமாகவே இந்த அக்ஷரம், அதனால்தான் ஒரு பீஜ மந்திரமும் ஜபிச்சா அவ்வளோ விசேஷமான பலன் கிடைக்கிறது. ஒன்றுமே படிக்காத ஒருத்தனுக்கு கூட தேவியுடைய பீஜத்தை ஜபிச்சதுனால அவன் விசேஷ ஞானவானானான் அப்படின்னு பல கதைகள் இருக்கு. அப்போ இது ஒரு அக்ஷரமும் அம்பாளுடைய பீஜமாக இருக்கிற காரணத்தினால 51 அக்ஷரங்களுக்கும் மாத்ருகா வர்ண ரூபிணி, இந்த ஒரு அக்ஷரங்களுக்கும் ஒரு சக்தி பீட்டமே இருக்குது. இந்த அக்ஷர பீட்டம் தான் 51 பீட்டம், சக்தி பீட்டம் மாத்ருகா வர்ண ரூபிணி. மகா கைலாச நிலையா, நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய கைலாசம், பிரம்மன் இருக்கக்கூடியது சத்தியலோகம், விஷ்ணு இருக்கக்கூடியது வைகுண்டம், ருத்ரன் இருக்கக்கூடியது கைலாசம்னு சொல்கிறோம். அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இது சாதாரண கைலாசம். இதையும் தாண்டி மகா கைலாசம் அப்படிங்கிறது தேவி இருக்கக்கூடிய பரமசிவனாக இருக்கக்கூடிய காமேஸ்வரனோடு தேவி இருக்கக்கூடியதுக்கு மகா கைலாசம் அப்படின்னு பேர். சிவபுராணங்கள்லாம் அதான் சொல்கிறது, பரசிவம் இருக்கக்கூடியது வந்து சாமானிய கைலாசத்தை காட்டிலும் வசதியான ஸ்தலம், அதுக்கு மகா கைலாசம் அப்படின்னு பேர். மகா அப்படின்னாலே இந்த மாதிரி விசேஷமான வஸ்துக்களுக்கெல்லாம் மகா அப்படின்னு சொல்லுவோம். மகா புத்திசாலி, மகா சூராதி சூரன் சொல்கிறோமே. இப்போ இந்த மகாங்கிற சப்தம் வந்துருத்தோம் அப்படின்னா அவன் இன்னும் வசதி, சாமானியத்தோட வசதி. சஹஸ்ரநாமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 இடத்துக்கு மேலே இந்த மகாங்கிற சப்தம் விசேஷமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. மகாலாவண்ய சேவதிகி, மகாபத்மாடவி சம்ஸ்தா, மகாகணேச நிர்பின்ன விக்னயந்திர பிரஷிதா, மகாபாஷபதாஸ்திர நிர்த்தித்தாசுர சைனிகா, மகாசக்தி, மகாலட்சுமி, மகாரூபா, மகாபூஜ்யா, மகாபாதகராசி, அந்த செட்டை ஆரம்பித்தோம் அப்படின்னா 212 கிட்டத்தட்ட 233-234 வரைக்கும் மகாமாயா, மகாசத்வா, மகாசக்தி, மகாரதி, மகாபோகா, மகேஸ்வரியா, மகாப்பிடி திரும்ப 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 வரது. மகாஜோஷ்டி கோடி யோகினி கணசேவிதா, மகாவீரேந்திர வரதா, மகாபிரளய சாட்சினி, மகாசாம்ராஜசாலினி, மகாவித்யா, மகேஸ்வரி, மகாகாளி, மகாசா, இப்படி மகாங்கிற சப்தம் இந்த பிரபஞ்சம் அளவுக்கு வியாபிச்சிருக்கக்கூடிய அவ்வளோ பெருசு அப்படின்னு அர்த்தம். இப்போ சஹஸ்ரநாமத்தில் இந்த மகாங்கிற சப்தம் சொன்ன காரணத்தினால மகா கைலாச நிலையா, மிருணாள மிருதுதோர்லதா, மிருணாள மிருதுதோர்லதா அப்படின்னா ஏற்கனவே பார்த்த நாமாதான். திரும்ப விசதந்து தனியசி,
தாமரை தண்டுக்குள்ள ஒரு நூல் இருக்குமே, அது போல அவ்வளவு மெல்லியவளா தேவி இருக்காள். மிருணாள மிருதுதோர்லதா, அவ்வளோ மிருதுவான ஒரு நூல் போல, மிருணாள மிருதுதோர்லதா, தாமரை தண்டுக்குள்ள இருக்கிற ஒரு நூல் போல தேவி இருக்கா. மிருணாள மிருதுதோர்லதா, மகனியா, மகனியா அப்படின்னா எல்லாராலையும் பூஜிக்கக்கூடியவளா, பூஜிக்கத்தக்கவளா தேவி இருக்காள். அதனால அவளுக்கு மகனியா அப்படின்னு பேர். மகனியர்கள் நம்ம பொதுவாக மகான்களை சொல்லுவோம். ஏன் மகான்களை வந்து பெரியவாளெல்லாம் மகனியர்கள்னு சொல்கிறோம்னா, அவள்லாம் பூஜைக்குரியவர்கள், பூஜ்யஸ்ரீன்னு போடுறோமே. பூஜ்யஸ்ரீ அப்படின்னா அவளே பூஜைக்குரியவாளாக இருக்காளாம். அப்படி தேவி பூஜைக்குரியவளாக இருக்கிற காரணத்தினால மகனியா. தயாமூர்த்திர், அவள் தயை கருணையின் வடிவமாக தேவி இருக்காளாம். அவளுடைய சுரூபமே கருணாரச சாகரான்னு சொல்கிறோமே, அந்த கருணையின் வடிவமாக கருணாத ரங்கிதாட்சியும் தியானம் சொல்கிறது. அந்த கருணை தான் தேவியுடைய சுரூபம். திருஷதியுடைய தியானம் சொல்லும்போது, லலிதா திருஷதியுடைய தியானம் சொல்லும்போது, அதிமுத ஜாபாஸ்தாம் அபரிமிதாம் மோதபான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அப்படிங்கிறான். அதிசயமான கருணை உனக்கு இருக்குமா? அவளை போல கருணை உலகத்தில் நினைச்சே பார்க்க முடியாது. எவன் இடத்துல எப்படி நீ கருணை பண்றேன்னு புரியல. உன்ன விசேஷமா சதாசர்வ காலமும் ஆராதிக்கக்கூடிய பக்தனுக்கு நீ அனுகிரகம் பண்ற, அது பிரச்சனை, அது விசேஷமே இல்லை. என்ன பண்ண, பிரார்த்தனை பண்ணியிருக்கான், பூஜை பண்ணியிருக்கான், ஆராதனை பண்ணியிருக்கான், அவருக்கு நீ வந்து அனுகிரகம் பண்ணுற, அவருக்கு தரிசனம் கொடுக்குற. சரி, லோகத்துக்கே உபத்திரவம் பண்ணக்கூடிய ராட்சஸர்களுக்கு முன்னாடி போய் தரிசனம் கொடுக்குறியம்மா, உன்னுடைய கருணை அது ஒரு, அதுவும் உன்னுடைய கருணை, அதிசய கருணை. அருணாம் அதிசய கருணாம், அதிசயமான கருணை நீ கொண்டவளாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி தயை, தயாமூர்த்தி, தயையே அவளுடைய சுரூபமாக இருக்கான், தயாமூர்த்தியாக இருக்காளாம் தேவி. அப்படி தயாஸ்வரூபிணியாக தேவி இருக்கா. மகா சாம்ராஜ்யசாலினி அவள் எப்படி இருக்காளாம்? மகா சாம்ராஜ்யசாலினி. சாம்ராஜ்யம்னா ஏதோ இந்த பூமண்டலம், இந்த ஒரு தேசம் அப்படி இல்லாமல் மொத்த பிரபஞ்சத்துக்கும் அவள் தான் ராணி. சாம்ராட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆளக்கூடியவன். மகா சாம்ராட்னா பல சாம்ராட்டுகளை ஒன்று சேர்த்திருக்கக்கூடியவன், அவனுக்கு கீழே பல சாம்ராட்டுகளை வச்சுருந்துருக்கிறவன். ஆனால் தேவி மகா சாம்ராஜ்யசாலினின்னு சொல்லும்போது மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களை எல்லாம் தனக்கு கீழே சிற்றரசர்களாக குறுநில மன்னர்களாக தேவி வச்சுருக்கிறதுனால அவள் மகா சாம்ராஜ்யசாலினி. ஆத்ம வித்யா, நம்மளை நாமே உணரக்கூடிய அந்த ஆத்மாவை உணரக்கூடிய வித்தியாக தேவி இருக்காளாம். ஆத்ம வித்யா, ஏன்னா கேனோபனிஷத்தில் இந்திரனுக்கு தேவி பிரம்மத்தை உபதேசிக்கிறாள். அந்த பிரம்மத்தை உபதேசிக்கக்கூடிய சுரூபிணி, அந்த பிரம்மம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மையை புரிஞ்சுக்கிறது தான் ஆத்ம வித்தை. அது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. நம்ம யார் அப்படிங்கிறத உணர்றது மட்டும்தான். ரமண மகர்ஷி சொன்னாரே, நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு வரமாட்டேங்கிறது. அது வந்துருது அப்படின்னா அதுதான் ஆத்ம வித்தை. நம்மளை உணர்றது தான் பரிபூரணம். அது தவிர பாக்கி எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஆத்ம வித்யா, மகா வித்யா, வித்தியைகள் எல்லாம் சிறந்தது. எல்லா வித்தியைகளிலும் வசந்த வித்தியை எது அப்படின்னா பிரம்மத்தை சொல்கிறதுனால ஆத்ம வித்தியை தான் எல்லாத்துக்கும் வசந்தது. அந்த ஆத்ம வித்தியே தான் மகாவித்தியாக இருக்குது. அதை விட வேறு கிடையாது. மகாவித்யா, ஸ்ரீவித்யா, அப்போது இது எல்லாமே ஒன்று தான் அர்த்தம். ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா. அப்போது வித்தியைகள் பலவிதமாக பிரிக்கிறார். யஜ்ய வித்யா அப்படின்னா யஜ்யங்கள்லாம் எப்படி பண்ணக்கூடிய அந்த விஷய கர்மாக்களை பற்றினது. மகாவித்யா, உபாசனைகள் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. குஹ்ய வித்யா, மந்திரசாஸ்திர ரகசியங்களை சொல்லக்கூடியது குஹ்ய வித்யா. ஆத்ம வித்யா, நம்மளை நாமளே உணரக்கூடிய ஒரு தன்மையாக கொண்டவளாக இருக்கும். இது எல்லாமே அம்பிகையுடைய ரூபம் தான். வித்தியை எல்லாமே அம்பிகை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய வடிவங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது அந்த ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யாவும் இருக்கலாம். அம்பாவுடைய உபாசனைக்கு ஸ்ரீவித்யை அப்படின்னு பேர். மோக்ஷைக்கு ஹேது வித்யா ஸ்ரீவித்யா ஏவன சம்சயா. மோக்ஷத்துக்கு ஹேதுவான வித்யை ஸ்ரீவித்யை தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. மோக்ஷைக்கு ஹேது வித்யா சா ஸ்ரீவித்யா ஏவ ந சம்சயா. இப்போ ஸ்ரீவித்யை தான் இந்த மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய வித்யா இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய மகான்களை அத்தனை பேரும் சொல்கிறான். அப்போ அதெல்லாம் ஒன்று தான். ஆத்ம வித்யாகவும் மகாவித்யாகவும் ஸ்ரீவித்யாவும் அம்பாள் இருக்கா. எவன் ஸ்ரீவித்யை அபியாசிக்கிறானோ அவனுக்கு ஆத்ம வித்யை சித்திக்கும் அப்படின்னு அர்த்தம். காமசேவிதா, காமன்னு சொல்லக்கூடிய மன்மதன், மன்மதனாலே தேவி விசேஷமாக பூஜிக்கப்பட்டவள். ஏன் திரும்ப திரும்ப மன்மதனுடைய நாமம் நிறைய இடங்களில் வருது அப்படின்னா,
தேவியுடைய பக்தர்களில் ரொம்ப தலை சிறந்தவனாக அந்த மன்மதன் இருக்கான். ஏன்னா இந்த அம்பாளை உபாசனை பண்ணி விசேஷமாக அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு அவளுடைய ஆயுதங்களையும் அவன் வாங்கிட்டு இருக்கான். அவள் வச்சுருக்கிற மாதிரியே கரும்பு வில்லையும் புஷ்பசரத்தையும் மன்மதன் வாங்கிட்டு இருக்கான். அவன் என்ன கேட்குறானா, அம்மா பரமேஸ்வரன் என்னை எரிச்சு விட்டார், அதே பரமேஸ்வரனை திருப்பி நான் ஜெயிக்கணும், அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணுங்கிறான். தேவி அவருக்கு அனுகிரகம் பண்ணாலாம் மன்மதனுக்கு. அந்த அனுகிரகம் பண்ண விசேஷம் என்ன ஆயிடுது அப்படின்னா, மறுபடியும் போய் மன்மதன் பரமேஸ்வரன் பேரில் வானத்தை விடுறான். இந்த முறை பரமேஸ்வரனுக்கு மனசுக்குள்ள ஆசை உண்டாயிடுது, மன்மதன் பரமேஸ்வரனை ஜெயிக்கிறான். தேவி மேலே ஆசை உண்டாருதான். எந்த அளவுக்கு அப்படின்னா, உலகத்தில் எங்கெல்லாம் அம்பாளுடைய கோவில்கள் இருக்கோ, எங்கெல்லாம் சிவனுடைய கோவில்கள் இருக்கோ, அந்த சிவங்கோவில் இருக்கக்கூடிய தேவி இருப்பாளே, எல்லா சிவங்கோலையும் ஒரு அம்பாள் இருப்பாளே, அந்த அம்பாள் தன்னுடைய சைதன்யத்தை அங்கேருந்து எடுத்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவிலுடைய பரமேஸ்வரனும் ருத்ரனும் தேவியை காணாமல் அவள் மேலுள்ள ஆசையில் இப்படி தேடின்னு வராளாம். காஞ்சிபுரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காமாட்சி உட்காந்துருப்பா கர்ப்ப கிரகத்தில், காயத்ரி மண்டபத்துக்குள்ள பிலாகாசத்தில் ராஜராஜேஸ்வரியான காமாட்சி இருப்பா. அவளுக்கு வரதுகை பக்கத்தில் ஒரு தேவி இருப்போ நின்றுண்டு, அவளுக்கு சர்வ சைவாலயேஸ்வரி அப்படின்னு பேர். சர்வ சைவாலயேஸ்வரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிவங்கோவில் இருக்கக்கூடிய சக்தியும் அங்கே அந்த தேவிகிட்ட வந்துருத்தான். அத்தனை பேருமா கிளம்பி ஒரு ரூபமாக மாறி இங்கே வந்துட்டாளாம். அப்போது ருத்ரர்கள் அப்படி பிரபஞ்சம் கூட தேடுறாளாம். அப்போ மன்மதனை ஜெயிச்ச ருத்ரன் என்ன ஆயிட்டான், இந்த இடத்துல மன்மதன்கிட்ட தோத்து போய் தேவியை காணமே, என்னுடைய பத்னியை காணமே அப்படின்னு சொல்லி அவரும் தேடிட்டு வந்து நிற்கும்படியான ஒரு சூழ்நிலையை தேவி ராஜராஜேஸ்வரி மன்மதனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. என்னுடைய பக்தனுக்கு சிவனையே ஆனாலும் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நான் கொடுப்பேன்னு தேவி சொல்கிறான். அதுக்கப்புறம் தேவியோட அனுகிரக விசேஷத்தினால மன்மதன் ஜெயிச்சான் அப்படிங்கிறத பரமேஸ்வரன் ஒத்துண்டு அவர் எல்லா கோவிலுள்ள தேவிகளும் திரும்ப அவா க்ஷேத்திரங்களுக்கு போனான் அப்படின்னு சொல்லி சரித்திரம். அதுக்கு சாட்சியாக காமாட்சிக்கு பக்கத்தில் இன்றைக்கி இருக்குது. அப்படி தேவி பரமேஸ்வரனே ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய பக்தன் ஒருத்தன் வந்துட்டான்னா அவனை நான் எப்பாடுபட்டாது பரமேஸ்வரனே ஆனாலும் ஜெயிக்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி தேவி தீர்மானம் பண்ணியிருக்கா. அப்படி காம பூஜிதா, அதனால தான் நான் மன்மதனுக்கு அவ்வளோ விசேஷம், திரும்ப திரும்ப அவன் பேர் வருது. ஸ்ரீ சோடசாட்சரி வித்யா, அம்பாளுடைய மந்திரத்துடைய விவரணம் இது. சோடசாட்சரி அப்படிங்கிறது 16 அக்ஷரங்கள் கொண்ட அம்பாளுடைய மந்திரம். இந்த மந்திரங்கள் எல்லாம் குருமுகமாக தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலே நான் இதை நான் விவரணம் பண்ணி சொல்லலை. திருக்கூட்டா காமகோட்டிகா, திருக்கூட்டம் அப்படிங்கிறதும் அம்பாளுடைய மந்திரத்துடைய விசேஷம்தான். அம்பாளுடைய மந்திரம் 3 கூட்டங்களாக பிரிஞ்சிருக்கு. ஸ்ரீமத் பாகவத கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜா, கண்டாத கட்டிபரியந்த மத்திய கூட்டஸ்வரூபிணி, சக்தி கூட்டை கதாபண்ண கட்டியதோ பாகதாரணின்னு சொல்லும்படி 3 கூட்டங்களாக அம்பாளுடைய மந்திரம் பிரிஞ்சிருக்கிறது. அதை தான் திரும்ப சொல்கிறான் இந்த இடத்துல. 3 கூட்டங்களாக இருக்கக்கூடிய மந்திரங்களை உடையவள் அப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பிரணவம் 3 சப்தம் கொண்டதாக இருக்குது. ஆ ஊ மா, அகார உகார மகாரம் 3 சேர்ந்தது தான் பிரணவம். பிரணவம் தான் மகாமந்திரம். அந்த பிரணவ மந்திரத்துடைய 3 கூட்டங்களாகவும் நீ தான் இருக்க, நீ தான் பிரணவம் அப்படின்னு சொல்லி இந்த 3 மூணாக என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீ தான். படைத்தல், காத்தல், அழித்தல், பூர் புவ சுவஹா 3 லோகம், ஜாகர் சொப்ன சுஷுப்தி விழிப்பு தூக்கம் ஆழ்ந்த உறக்கம், ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம் காரண தேகம். இந்த உடம்பு 3 இருக்குது. ஸ்தூல சரீரம் கண்ணில் பார்க்குறோம், சூக்ஷ்ம சரீரம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, காரண சரீரம் அதுக்கும் தெரியாமல் சூக்ஷ்ம விதாக இருக்குது, அதிசூக்மமாக இருக்குது அந்த 3 சரீரங்கள். சத்துவம் ரஜஸ் தமசுன்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு சொல்லக்கூடிய 3 காலங்கள், இப்படி என்னெல்லாம் 3 இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தின்னு சொல்லக்கூடிய 3 சக்திகள், இப்படி என்னெல்லாம் 3 இருக்கோ அதெல்லாம் உன்னுடைய வடிவம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். காமகோட்டிகா அப்படின்னா பரபிரம்மம் சிவசக்தி ஐக்கியமாக இருக்கக்கூடிய அந்த சுரூபத்துக்கு காமகோட்டி அப்படின்னு பேர். அந்த காமகோட்டியுடைய விசேஷம்தான் காஞ்சிபுரத்தில் அம்பாளுக்கு காமகோட்டி பீட்டம் அப்படின்னே பேர். இந்த காமகோட்டி பீட்டம் அப்படிங்கிறது சாக்ஷா பரதேவத காமாட்சி அங்கே இருக்காள் அந்த ஸ்தானம். அதனால் சஹஸ்ரநாமத்திலே அந்த நாமத்தை ரொம்ப விசேஷமாக காமகோட்டிகா அப்படிங்கிறான். அப்படி அம்பாளுடைய விசேஷமான ஸ்தானமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் சாக்ஷாத் லலிதா திரிபுர சுந்தரியா தேவி இருக்கா. அந்த லலிதா திரிபுர சுந்தரியாவே தேவி இருக்கிற ஸ்தலங்கள் ரொம்ப குறைவு. அப்படி பூலோக ஸ்ரீபுரமாக இருக்கிற காஞ்சிபுரத்தை சூக்ஷ்மமாக குறிக்கக்கூடிய ஒரு நாமாவா காமகோட்டிகா அப்படிங்கிற நாமாவது. கட்டாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதா சிரஸ்திதா சந்திரனிபா பாலஸ்தேந்திர தனுப்பிரபா. கட்டாட்ச கிங்கரி பூத
கமலா கோட்டி சேவிதா கிங்கரி அப்படின்னா யமனுக்கு சொல்லுவோம் யம கிங்கரர்கள் அப்படிம்போம். கிங்கரி அப்படின்னா அதுக்கு பெண்பால், கிங்கரி அப்படின்னா வேலைக்காரர்கள்னு அர்த்தம். வேலைக்காரனுக்கு என்ன அர்த்தம், ஏன் கிங்கரன்னு பேர் அப்படின்னா, நான் கிம் கர நான் என்ன பண்ணட்டும், எப்போ பார்த்தாலும் வந்து நான் என்ன பண்ணட்டும், ஏதாவது வேலை சொல்லுவோம், நான் என்ன பண்ணட்டும் நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டுனே இருக்கிறவனுக்கு கிங்கரன் பேர். நான் என்ன பண்ணட்டும் என்ன பண்ணட்டும்னு கேட்குற வேலைக்காரனுக்கு கிங் கரன்னு பேர். அப்படி தேவிக்கு கிங் கரியா இருக்காளாம், யார் இருக்கா, கமலா கோட்டி சேவிதா. அது எப்படி, கட்டாட்சி கிங்கரி. கட்டாட்சி கிங்கரினா இப்படி போகிற போக்கில் கடைக்கண் பார்வை, கடைக்கண் பார்வைக்கு தான் கட்டாட்சம்னு பேர், நேரு நேர் பார்த்து பேசுறது இல்லை. ஏன்னா ஒரு வேலைக்காரன் அப்படிங்கிறத அமையிறதுமே ரொம்ப ஒரு பாக்கியம் இருந்தால் தான் அமையும், அதுக்கும் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இவன் சரியான ஒரு விசுவாசமான வேலைக்காரன் கிடைக்கிறான், அதுக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும், விசுவாசமான வேலைக்காரன் கிடைக்கிறான். அப்போது வாயத்தொந்து சொன்னாலே செய்ய மாட்டேங்கிறான் பல பேர். இங்கே தேவிக்கு எப்படி இருக்கான், கட்டாட்சம் அப்படி போகிற போக்கில் இப்படி பார்த்தாலே நான் என்ன பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு கோடி பேர் ஓடி வரானோ. யார் அந்த கோடி பேர், கட்டாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதா. கோடி மகாலட்சுமி, கமலான மகாலட்சுமி, கோடி மகாலட்சுமிகள் தேவியின் இடத்துல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து நிற்கிறதுக்கு காத்துட்டு இருக்காளாம். கோடிக்கணக்கான மகாலட்சுமி, பல கோடிகள் இருக்கா, அதில் கோடிக்கணக்கான பேர் அம்பாவோட கடைக்கண் பார்வைக்கே ஓடி வந்து நின்றுடுறாளாம். அப்போ அப்போ எப்பேற்பட்டவளாக இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கு. ஏன்னா அம்பாளுடைய கட்டாட்சம் ஒருத்த மேலே விழுந்துருத்தோம் அப்படின்னாலே, மகாலட்சுமியோட கட்டாட்சம் விழுந்துருத்தோம் அப்படின்னாலே அவன் பூமான் ஆயிடுறான், பூலோகத்தில் பெரிய பிரபு ஆயிடுறான். ஒரு மகாலட்சுமியுடைய ஒரு கடைக்கண் பட்டாலே, அப்போ அந்த மாதிரி கோடிக்கணக்கான மகாலட்சுமி அம்பாளுடைய கடைக்கண் பார்வை படாதான்னு சொல்லி காத்துட்டு இருக்காளாம், எப்போ என்ன வேலை செய்யலான்னு. அப்போ தேவி எப்படி இருப்பா, கட்டாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதா, கற்பனைக்கே எட்ட முடியாத பிரபாவம் கொண்டவளா இருக்கா. சிரஸ்திதா சந்திரனிவா பாலஸ்தேந்திர தனுஷ் பிரபா. சிரஸ்திதா நம்முடைய சிரஸில் இருக்கக்கூடியவள், பிரம்மரந்திரம்னு சொல்லக்கூடிய பகுதி இது சிரஸ். இதுல யார் இருக்காருன்னா, இங்க அம்பாள் குண்டலினி சுரூபமா சிவசக்தி ஐக்கிய ரூபினியா இருக்கா, ஒன்று. ரெண்டாவது சிவனும் சக்தியுமா இணைஞ்சு அர்த்தநாரீஸ்வர சுரூபமா இருக்கா. குரு இங்கே இருக்க, குருவுடைய ஸ்தானம் இது. அதனால இப்போ மகாபரிவாவில் பார்த்தோம்னா நிறைய படங்களில் ஃபோட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா இத்த பூ தலையில் சுற்றின்னு இருப்பார், இப்படி நிறைய மாலைகள்லாம் இருக்கும், துளசி மாலையெல்லாம் சுற்றி வச்சுட்டு இருப்பேன். இது எதுக்கு அப்படின்னா, இங்கே ஒரு மாலையை கொண்டு வந்திருக்கா, மாலையை டைரெக்டாக நம்ம கழுத்தில் போட்டுக்கிறது ஒரு மாதிரி. இப்போ பெரியவா என்ன சொன்னா அப்படின்னா, இந்த மாலைகளை நான் இப்படி இங்கே சுற்றி வச்சுட்டுருக்கேன், தலை மேலே தேவியுடைய சிரஸ் இருக்குது, தேவியுடைய பாதம் இருக்குது என்னுடைய சிரஸ் மேலே, அந்த பாதத்தில் நான் இந்த பூக்களை அலங்காரமாக சூட்டி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் அந்த நழுவி விழுந்ததுனாலும் தேவியோட பாதத்தில் பட்ட பிரசாதமாக அந்த மாலை என் கழுத்தில் வந்து விழும் அப்படின்னு. அப்போ சிரசு மேலே தேவி இருக்கா, சிரஸ்திதா. சந்திரனி வா, சந்திரனை போன்ற காந்தியை உடையவள், சந்திரமண்டல மத்தியகா, பல நாமாக்கள் நம்ம பார்த்துருக்கோம், சந்திரனை போல தேஜஸ் கொண்டவளாக இருக்கா. பாலஸ்தா, இந்த பாலம்னு சொல்லக்கூடிய நெத்தி பகுதிக்கு பாலம்னு பேர், அந்த நெற்றியில் தேவி இருக்காளாம். இதெல்லாமே அவள் குரு ரூபிணியா, அவள் குரு சுரூபமாக இங்கே குரு பாதத்துக்கு, இங்கே இருக்கிற ரெண்டு பாதத்தையும் குருநாதரின் சிரசு மேலே வச்சுருக்காருங்கிற பாவனையில் அம்பாளே குருவாக இருக்கா அப்படிங்கிற பாவனையில் இந்த பகுதியை சொல்கிறான். இந்த பகுதிக்கு தான் சந்திரமண்டலம்னு பேர், இந்த சஹஸ்ரார சக்கரத்துக்கு. அதனாலேயும் சந்திரனிபா, பாலஸ்தா, இந்திரதனு பிரபா. இந்திரதனுசு அப்படின்னா வானவில்னு அர்த்தம். இந்த வானவில்ல போல ஒளி கொண்டவளா தேவி இருக்கா, இந்திரதனு பிரபா. ஏன்னா நம்முடைய சிரசில் தேவியுடைய திருவடி இருக்குது அப்படிங்கிற தியானம் ஏற்படும் போது மனம் இந்த நாத பிந்து கலைன்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் கடந்து விளங்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஏற்படுமா, அதாவது அதை குறிக்கிறதுக்கு தான் இந்திரதனு பிரபா. வானவிலுக்கு ஒப்பான ஒரு ஒளி ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோமே, இந்த ஸ்பெக்ட்ரமே இது எல்லாத்தோட கன்வர்ஜ் ஆகக்கூடியதான், அதுதான் சயின்டிஃபிக்காக சொல்கிறது. இதில் சொல்கிறான் இது மாதிரியான ஒளி பிரவாகமாக தேவி இருக்காளாம், இந்திரதனு பிரபா. ஹிருதயஸ்தா, ஹிருதயத்தில் வசிக்கக்கூடியவளாக தேவி இருக்கா. ஹிருதயஸ்தா ரவி பிரக்யா திரிகோணாந்தர தீபிகா. ஹிருதயத்தில் தேவி நம்ம ஹிருதயத்துக்குள்ளே வசித்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா. ஹிருதயாரவிந்தம்னு சொல்லக்கூடிய பகுதியில் அது ஹிருதாகாசம் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த ஹிருதய ஆகாசத்துக்குள்ளே ஹிருதய தாமரையில் தேவி நித்தியமாக வசிச்சுன்னு இருக்கா. இதை நமக்கு புரியாமல் பல பேர் நம்ம ஆண்களில் பார்த்தோம்னா இதய கமல கோலம் அப்படின்னு ஒன்று போடுவோம், அது எதுக்கு போடுறான்னு எனக்கு தெரியல.
ஆனால் அப்படி ஒரு கோலம் போடுற வழக்கம் உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹிருதய கமலத்துக்குள்ள தேவி உட்கார்ந்துட்டு இருக்கா, அவளை நம்ம அப்படி தியானிக்கணுமா, நம்மளுடைய ஹிருதய கமலத்துக்குள்ளேயே தேவி இருந்து நம்மளை நம்மளுக்குள்ள ஆத்மஸ்வரூபணியா இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஹிருதயஸ்தா ரவி பிரக்யா, சூரியனை போல தேஜஸ் கொண்டவளா இருக்கா. ஹிருதயத்துல தான் சூரிய மண்டலம் இருக்கு, எப்படி இங்க சந்திர மண்டலம் இருக்கோ அது போல இங்க சூரிய மண்டலம் இருக்குன்னு சொல்லி சொல்றா. அப்ப அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள தேவி இருக்காளாம். ஹிருதயஸ்தா ரவி பிரக்யா திரிகோணாந்தர தீபிகா. திரிகோணம் அப்படிங்கிறது அக்னி மண்டலம். ஒரு திரிகோணத்துக்குள்ள ஒரு தீபம் இருந்தா எப்படி பிரகாசமா இருக்குமோ, அந்த மூலாதார சக்கரத்துல மூலாதாரத்த திரிகோணம் இருக்கு, அதுக்குள்ள அதுக்கு பேர் அக்னிமண்டலம்னு பேரு. அந்த அக்னிமண்டலத்துக்குள்ள திரிகோணத்துக்குள்ள தேவி இருக்கா, திரிகோணாந்தர தீபிகா. அதாவது தீபம் ஏன் சொன்னானா, தீபம் தான் அக்னியை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஏற்கனவே சந்திரமண்டலம் பார்த்தோம், இங்க சந்திரமண்டலம், இங்க சூரிய மண்டலம், மூலாதார சக்கரத்துல அக்னிமண்டலமா தேவி இருக்கா. இப்போ இது அம்பிகையுடைய இந்த மூன்று மண்டலங்களுடைய விசேஷம், சூரிய மண்டலமாகவும் சந்திர மண்டலமாகவும் அக்னிமண்டலமாகவும் தேவி இருக்கக்கூடிய தன்மை. தாட்சாயணி தைத்தியஹந்திரி தக்ஷயஜ்ஞ விநாசினி. தாட்சாயணி தக்ஷனுடைய மகளாக தேவி அவதாரம் பண்றா, அதனால அவளுக்கு தாட்சாயணி அப்படின்னு பேர். தைத்தியஹந்திரி ராட்சசர்கள் எல்லாம், தைத்தியர்கள்லாம் ராட்சசர்கள், அந்த ராட்சசர்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணினவள், அதனால ராட்சசக்னி. தக்ஷயஜ்ஞ விநாசினி, தக்ஷன் அம்பாளுடைய அப்பாவா இருந்தாலும் கூட பரமேஸ்வரனை மதிக்காமல் யஜ்ஞம் பண்ண காரணத்தினால அந்த தக்ஷனுடைய யஜ்ஞத்தை தேவி அழிக்கிறா, அதனால தக்ஷயஜ்ஞ விநாசினி. அவள் பத்ரகாளியும் வீரபத்ரனையும் அனுப்பிச்சு இந்த யக்ஷனுடைய யஜ்ஞம் அழியட்டும்னு தேவி சாபம் கொடுத்து தன்னுடைய பிராண தியாகம் பண்றா. தேவியுடைய சாபத்துடைய விசேஷத்தினால பரமேஸ்வரன் வீரபத்ரனையும் பத்ரகாளியுமா அழிச்சு தக்ஷயஜ்ஞத்தை விநாசனம் பண்றாராம். அப்படி பரமேஸ்வரன் உடைய கணங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கு நிமித்த காரணமாக தேவி தான் இருந்திருக்காங்கிறதுனால அதையும் அவள் தான் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்னது போல சேர்த்து சொன்னாலும் ஒரு அர்த்தம், தாட்சாயணி தான் தைத்தியஹந்திரியாக இருந்து தக்ஷயஜ்ஞத்தையும் விநாசனம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி 120வது ஸ்லோகம் முடிகிறது. 600வது நாமாவோட இது பூர்த்தி பண்ணுறோம் இன்னைக்கு. தொடர்ந்து அம்பிகையுடைய பிரபாவங்களை நாளை பார்ப்போம். தக்ஷயஜ்ஞ விநாசினியான தேவி நம்மளுடைய துக்கத்தையும் துயரத்தையும் விநாசனம் பண்ணி நமக்கு சகல சௌக்கியத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆதிபராசக்தி மாதா கீ ஜாய், சத்குருநாத் மகாராஜ கீ ஜாய், ஜெகதம்பிகே பரமேஸ்வரி.